துறையந்தாய் போற்றி, பாகமும் பெண்ணொருவானாய் பாகமும் போற்றி, ஏரிசையும் வடாளின் கீழிருந்தங்கு ஈரிருவர்க்கு இறங்கி நின்று நேரிய நான் மறைப்பொருளை உரைத்து ஒளி சேர் நெறியளித்தோன் நின்ற கோயில் பாரிசையும் பண்டிதர்கள் பண்ணாலும் பயின்று ஓதும் ஓசை கேட்டு வேரிமளி பொழில் கிள்ளை வேதங்கள் பொருட்சொல்லும் மிழலையாமே ஏ சிற்றம்பலம். காசி தீரவே காசு நல்குவீர்னு அவருக்கு மாற்று குறையக்கூடாது என்று பாடினார் இல்லையா, அதனால்தான் அவரும் பாடுறார். இருந்தினியில் தமிழ் இசை கேட்கும் அந்த விருப்பத்தினாலே காசு நித்தல் நல்கிலீர்ன்றார் அங்க சுந்தர பெருமான். மொத்தமானை கொடுத்தனா ஒரே பதிகத்தோட போயிருக்கும், ஒவ்வொரு காசா கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு பதிகத்தை கேட்ட நீ நித்தல் காசு நல்கிறீர். அருந்தமிழ் கேட்பதற்காக அந்த விருப்பத்திற்காக இச்சையால் நீரும் அருந்தமிழ் கேட்கின்ற இச்சையினால நித்தல் காசு நல்கி நீர் என்று சுந்தர பெருமான் அங்கே போறபோது சொல்லிட்டு எனக்கும் அருள்கிறேன்னு ஒரு வார்த்தை முடிச்சார். எனக்கும் எனக்கு கொடுக்கூடாத ஒரு வார்த்தை எனக்கும் அருள்கிறேன் அப்படின்னு. ஆனால் திருவேழிவேளில் பெருமான் பாட்டை மட்டும் சொல்லிட்டு போப்பா, ஏன் அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தோம், உனக்கு ஏன் கொடுக்கணும், உனதான் ஆயிரம் ஆயிரமா கொடுக்குறோம், இங்க என்ன ஒரு ஒரு காசு ஏன் கேட்கற அவரை போல என்று அங்க ஒண்ணு அவர் தரல, காசு தரல. ஞானசம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் செய்த அந்த பரிசு அது தனி, சுந்தரர் உனக்கு தனியா நாம ஏதோ செய்யறோம், அதே இடத்துல கிளைம் பண்ணாதன்றாரு. அவங்களை கொடுத்து இல்லையா, எனக்கு கொடுந்தானு பாடுற நீ, அது வேண்டாம் அப்படின்றாரு. நம்ம கூட வீட்டுல அப்படி சொல்லுவோம், உனக்கு வேணும்னு கேளு, அவனுக்கு குடிச்சா எனக்கு கொடுன்னு அது என்ன அர்த்தம் அப்படின்னு இல்லையா. குழந்தைகளை கொடுத்தா குழந்தைகளை கிட்ட வரப்போகுது, உனக்கு வேணா சொல்லு நான் தனியாக கொடுக்குறேன், நீ அவன் கொடுத்துதான் அதுக்காக எல்லாம் எல்லா குடும்பங்களையும் நடக்கிற விஷயம், எல்லா குழந்தைகள் நடக்கிற விஷயம் தான் அது. சின்ன பொழுதுல அந்த மாதிரி குழந்தைகள் ஒருத்தருக்கு கொடுத்துரு அது வேண்டும் இது வேணும்னு கேட்கறதும், அக்காவுக்கு கொடுத்தா தங்கச்சி கட்டாயம் வேணும் என்று கேட்கறதும், பெரிய சாதாரண குழந்தை லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொம்மை வாங்கி கொடுத்து எனக்கு அந்த பொம்மை வாங்கி கொடுன்னு கேட்கும், கல்யாண வயசுல அவளுக்கு 10 பவுன் அதிகமா போட்டே எனக்கு 10 பவுன் அதிகமா போட அப்படின்னு, இதெல்லாம் எல்லாம் ஒரே ஸ்டேஜ் தான். கல்யாண நேரத்துல அவங்க அக்காவுக்கு இவ்வளவு போட்டீங்களே அதை விட ஒரு 10 அதிகமா போடுங்க எனக்கு என்று, இல்ல அவளுக்கு போறது போலே போடுங்க குறைக்காதீங்க என்று சொல்றதெல்லாம் வாழ்க்கையில பார்க்கிறோம். அதே போலத்தான் சுந்தர பெருமான் அவருக்கு கொடுத்தீங்களா ரெண்டு பேருக்கும், எனக்கு கொடுக்கூடாதா பாட்டு, ஏன்னா பாட்டு பாடுதானே பாடல, பாட்டை கேட்டுதானே நீங்க கொடுத்தீங்க, நானும் பாட்டுதானே பாடுறேன் உங்க மேல கொடுக்கூடாதா என்று கேட்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலம் திருவேழிமடலை. காழியும் வீடியும் என்று சொல்வார்கள். ஞானசம்பந்த பெருமான் சிறுகாழியில் தான் நிறைய பதிகம் பாடினார், அடுத்து திருவேழிமடலை பாடினார். அது இல்லாமல் திருவேழிமடலை ரொம்ப நாள் தங்கிட்டோம் என்று காழிப்பெருமானை தரிசிப்பதற்காக புறப்படுறார். புறப்பட்டு அங்கே கோயிலில் போய் பார்த்தா கோபுரத்தில் சிறுகாழியினுடைய அதே தோணிபுரத்தினுடைய அதே காட்சி கிடைக்கிறது. வியந்து பாடுறார் திருப்புகழையும் திருவீழிமிழலையுமாக சேர்த்து, புகழில் இலாவிய புண்ணியனே விண்ணீடு கோயில் விரும்பியதே இது என்ன, ஈசையன் நேச இது என்பது சொல்லாய் என்று பாடுற முதல் பாட்டையே வியந்து பாடுறாரு பார்க்கும். அப்படியெல்லாம் அவங்க அந்த காட்சி கொடுத்துருக்கிறார் பெருமான். சீர்காழிக்கு ஏப்பா அப்ப போல நான் இங்கேயே உனக்கு கொடுத்துட்றேன், இங்கேயே இருந்து பாடு என்று அங்கே தங்க வைத்திருக்கிறார் திருவீழிமிழல. அவர் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பின்னால போகணும்னு நினைச்சார், அதை போக விடாமல் திருவேழிமலையே அவர் தங்க வைத்தார்னு பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த இடம். இன்றைக்கும் அந்த இடங்கள்லாம் போனால் அந்த நினைவுகள்லாம் நமக்கு வரும், தொழிலாளர்கள் எல்லாம் இருந்த இடம் அல்லவா என்று அங்கே இருக்கிற பொழுதே நமக்கு அந்த நினைவு வரும். சரி, இன்னைக்கு பார்ப்போம். நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி,
காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையாளி போற்றி போற்றி எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்ப பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் உங்களை வணங்கிக் கொள்ளுகின்றேன். சேக்கிடார் பெருந்தகனுடைய திருத்துண்டர் புராணம் என்ற அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் பொருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. சண்டே சிறிய பெருந்தகையார் என்று சிறப்பிக்கப்படுகின்ற சண்டேசநாயனார் புராணத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த புராணத்திலே சேக்கிழார் பெருமான் பசுவினுடைய பெருமையெல்லாம் அவர் சொல்லுகிறார் என்று பார்க்க, ஆறு வகை வாழ்த்துல பசுக்களை வாழ்த்துதல் என்பது ஒரு வாழ்த்து. ஆறு வகை வாழ்த்தில் பசுக்களை வாழ்த்துதல், வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் என்று சொல்றார். ஆனினம்ன்ற அந்த பசுக்கு என்ன சிறப்பு என்பதை நான் உங்களுக்கு என்று சொன்னேன். பிறப்பினாலும் சிறப்பினாலும் என்று நச்சினார்க்கினியர் தொல்காப்பிய உரையில் அதை எழுதுற. அறுவகை வாழ்த்து சொல்ற பொழுது பிறப்பு சிறப்பு என்று இரண்டா சொல்ற. அரசர்கள், அந்தணர்கள், வானவர்கள், இந்த மூன்று பேரும் பிறப்பினால் சிறந்தவர்கள். பிறப்பே அவளுக்கு பிறப்பே சிறப்பு. தேவர் பிறப்பு, தேவலோகத்திலே தெய்வமாக பிறக்கிறார்கள், தேவர் பிறப்பு. நில உலகத்திலே அந்தனராக பிறக்கிறார்கள், அவர்களையும் தேவர்னு சொல்ற வழக்கம் உண்டு. அங்கே இருக்கின்றவர்கள் வானதேவர் என்று சொன்னால் நில உலகத்திலே இருக்கின்ற அந்தனர்கள் எல்லாம் நிலத்தேவர், நிலத்தேவர் என்றே சேக்கிடார் சொல்லுகிறார். சுரர் என்று சொன்னால் தேவர்கள், அசுரர் என்றால் அரக்கர்கள், சுரர் என்றால் தேவர்கள். எனவே பூ சுரர், பூ என்றால் பூலோகம், பூலோகத்திலே அவர்கள் தேவர்களாக இருக்கிறார்கள், நிலத்தேவராக இருக்கிறார்கள் என்று அந்தர்களை சொல்ற வழக்கம் உண்டு. எனவே அது பூ சுரர் என்று. பூசுரன் ஞானசம்பந்தர் என்றே, ஞானசம்பந்தர் பூசுரன் என்றே அவரே பாடுவார். அதனால வானவர்கள் பிறப்பினாலே சிறந்தவர்கள், நில உலகத்திலே அந்தனர்கள் சிறந்தவர்கள், அரசகுலத்திலே பிறப்பது சிறப்பு. ஏனென்றால் எப்படி சிவனடியார்களை எல்லாம் நாம் சிவன் என்று சொல்றோமோ அதுபோல வைஷ்ணவத்துல திருமாலுடைய கூறு அம்சம் என்று அரசர்களை சொல்வார். அவங்க அவங்க சொல்றது, நாம் அப்படி சொல்றது இல்லை. அரசனுக்கு துணையாக, அரசன் செய்கின்ற நீதிக்கு துணையாக பெருமான் இருக்கின்றான் என்று நாம் சொல்லுவோம். மன்னானாய் மன்னவர்க்கு ஓர் அமுதமானாய் என்றுதான் நாம் பாடும். மன்னானாய் நீயே, நீதான் மன்னவன், ஆனால் மன்னவர் குலத்திலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் துணையாக இருக்கிறாய், நீதி செலுத்துவதற்கு துணையாக இருக்கிறாய் என்றுதான் நாம் சைவத்துல சொல்வோம். வைஷ்ணவத்துல திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேன் என்றே பாடுறார். மன்னரை பார்த்தால் திருமாலை பார்ப்பது போல இருக்குது என்று பாடுறாங்க. காத்தல் தொழிலாறு, திருமால் காத்தல் தொழில். எனவே அரசர்கள் எல்லாம் காக்கின்றார்கள், காப்பதாலே அவர்கள் எல்லாம் திருமால் அம்சம், திருமாலாகவே அவர்கள் சொல்ற வழக்கம் உண்டு அடிப்படையாக. அதனால மன்னர்களையும் நாம் சிறப்பிக்கிறோம். மூன்று பேரும் பிறப்பினாலே சிறந்தவர்கள். பிறப்பு இழிவா இருக்கலாம், விலங்காகத்தான் பிறக்கலாம். விலங்காக பிறந்தால் நீங்க பார்க்கலாம், நாம வீட்டிலே வளர்க்கின்ற விலங்குகள்லே இருக்குது. நாய் நாம வீட்டுல வளர்க்குறோம், சில பேர் பூனை கூட வளர்ப்பாங்க, சில பேர் வளர்க்குறாங்க. இப்ப என்னென்ன வளர்க்குறாங்க, இப்ப என்னென்னமோ வளர்க்குறாங்க. அது ஒரு முறை இருந்தாலும் நாய் பூனை எல்லாம் நம்மோடு சொல்றது, அதுக்கு என்ன சொல்றாங்க, காட்டிலேயே ஒன்றாக இருந்தார்கள், விலங்குகளோடு ஒன்றாக இருந்தார்கள் மனிதர்கள். பின்னால நாகரிகம் பெற்று அந்த மருத நிலம், காட்டை விட்டு குறிஞ்சி முல்லையை விட்டு மருதத்திற்கு நாகரிகம் பெற்று அந்த வந்த பொழுது மற்ற விலங்குகள் எல்லாம் காட்டிலே நின்று போச்சான். நாங்கெல்லாம் வரல உங்க கூட, இதுவே நல்லா இருக்கு எங்களுக்கு, அதெல்லாம் நின்று போச்சான். நாய் மட்டும்தான் கூட வந்துதான், ஐயோ நம்ம விட்டுட்டு போறாங்க என்று அந்த நன்றியோடு நாய் தான் சமூக கூட்டத்தோடு காட்டிலேருந்து வந்து நாட்டிலே வாட வந்த மனிதர்களோடு அது வந்தது. அது ஏற்றவரை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. இப்படியும் பார்த்தீங்கன்னா நாய் சாதாரணமா இருக்கும், எல்லா இடங்களையும் நாய் இருக்கும்னு பார்க்கும் அடிப்படை. அது இல்லாம சில பேர் ரொம்ப அதிகமா அதை பெட் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ரொம்ப வளர்க்குறாங்க. வளர்த்து அது கார்ல கொண்டு போறது, மடியில வைத்துக்கிறது எல்லாம் செய்யறோம் இல்லையா. அது செய்த புண்ணியம் இல்லையா, அது நாயா பிறந்தாலும் புண்ணியம் செய்திருக்கு சொல்றோம்.
எது எப்படி இருந்தாலும் விலங்கு விலங்கு தானே அடிப்படை. அதனால் சிறப்பாக சொல்றதுல நாய் வளர்க்கறது இருக்கட்டும், சிறப்பு என்பதிலே பசுதான் சிறந்ததுன்ட்டா. பசுக்குலம் காளையும் பசுவும், காளை நமக்கு உணவு தருகிறது, ஏறு உழுது உணவு தருவதற்கு துணையாக இருக்கு. அதற்கு பின்னால் அந்த நெல்லை எல்லாம் கொண்டு போறது எல்லாம் அதுக்கெல்லாம் காளை துணை அடிப்படையா. பசு உணவு தருகிறது, பால் உணவு மிக முக்கியமானது, பால் தயிர் நெய் நம்ம பெருமானுக்கு கொடுப்பதுன்றது ஆனைந்தது அது இருக்கட்டும் தனியா. உலக வாழ்க்கையிலே உயிர் மக்களுக்கு உதவுற பொழுது பால் உணவு, அந்த பால் உணவு குழந்தைக்கு கொடுப்பதால் தான் அது வளர்கிறது, உணவாக ஆகிறது, உணவும் ஆகிறது மருந்தும் ஆகிறதுன்னு சொல்லுவாங்க. பால் இன்றைக்கும் பால் உணவுன்னு சொல்றோம். அப்புறம் தயிர் அல்லது மோர் நாம் சொல்றோம், தயிர் நெய் சிறப்பானது, இதெல்லாம் சிறந்த உணவுகள். நெய்யின்றி உண்டி பாழ்னாங்க இந்த அம்மா, நீரின்றி நெற்றி பாழ், நெய்யின்றி உண்டி பாழ் நெய் சொன்னாங்க. நீங்க அதெல்லாம் நாமாவது கொஞ்சம் பரவாயில்ல, ஆராதனை இந்த நைவேத்தியம் கொஞ்சமாக தான் வைப்போம், அதெல்லாம் ரொம்ப பெருசாக பாடப்பட்ட அதெல்லாம். வைஷ்ணவத்தில் நைவேத்தியம் மிக முக்கியமானது. மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னு சொல்லுவாங்க, அவங்க செய்கிற சக்கரை பொங்கல் இருக்கு இல்லையா, அந்த சக்கரை பொங்கலை கையில் வச்சா அந்த நெய் அப்படியே இங்கே முழங்கை வருமா, இப்படி வருமா, இப்படி வருமா. மூட நெய் பெய்தார்கள், அந்த கொண்டு வருகின்ற சக்கரை பொங்கலே மூடி விட்டான், அப்படி மூடும்படியாக நெய்யாது, வெறும் நெய்யா இருக்கு. அந்த மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னா அப்படி வருது. அதே மாதிரி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நாங்க, இதெல்லாம் அவங்க சொல்ற பாட்டு, குடம் குடமா பால், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். அந்த திருப்பாவில தொடங்குற பொழுதே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளான்னு வரும். நாங்கள்லாம் சின்ன பொழுதுல எங்க வீட்டு பக்கத்துல இது மாதிரி கோயில்ல மார்கழி மாதம் காலையில என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சக்கரை பொங்கல் வெண்பொங்கல்லாம் கொடுப்பான், நாங்க எடுத்துட்டு போடும் போதே பாடும், மார்கழி திங்கள் மடி நிறைய பொங்கல் அப்படின்னு போயிடுவோம். அது சின்ன பொழுதுல மார்கழி திங்கள் தானா, மடி நிறைய பொங்கல்ரா வாடா கையில வாங்கி போகலாம் என்று சொல்றது. நாம் அங்க இருக்கிற அந்த அப்படி மடியில கட்டி போவோம், நிறைய பொங்கல் அப்படி கட்டி போவோம் பாத்தீங்கன்னா தெரியும் சொல்ற. பால் என்பதும் தயிர் என்பதும் நெய் எவ்வளவு பெரிய உணவு நமக்கு, அது இல்லாமல் அதனுடைய கோமயம் கோஜலம் மருந்தா இருக்கு, நோய் கிருமி எடுக்கின்ற மருந்தாகவும், சாணம் என்பது வெளியில பூச்சி போட்டு வராமல் இருப்பதற்காக தான் எவ்வளவு பெரிய அந்த விலங்குகளுடைய சிறப்பு. காளை பற்றி சொல்ற பொழுது உழுத நோன்பகடு அடிதின்றாங்கன்னு வரும். நேற்று கூட மலேசியாவிலிருந்து நம்முடைய மாணவிதான் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏ மலேசியாவில் அவங்க இஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்களா முஸ்லீம் பிள்ளைகள், அவங்க எல்லாம் நம்ம பசங்களை கிண்டல் பண்றாங்கன்னு அவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக அந்த குழந்தைங்க அழுது வந்து கேட்குதான் வீட்டில். அது மாதிரி நேற்று தான் கேட்டாங்க, அதாவது அந்த முஸ்லீம் பள்ளியில அந்த பெண் அந்த குழந்தைகள்லாம் இருக்கு இல்லையா, அது நம்ம குழந்தைகளை பார்த்து உங்க சாமி என்ன மாட்டு வேலையை உட்கார்ந்துங்கிறாரு அப்படின்னு கேட்கும், கிண்டல் பண்ணுமா. அது நாங்கெல்லாம் மாட்டை அடிச்சு சாப்பிட்றோம், அதுனா மாட்டு போய் ஏறி உட்கார்ந்துக்கிறாரு கிண்டல் பண்ணா அதுக்கு என்னமானதுங்கெல்லாம் வந்து கேட்குதுங்களாம் குழந்தைகள். அந்த பெற்றோர்களால உடனே பதில் சொல்ல முடியவில்லை என்று நேற்று என்கிட்ட கேட்டாங்க, சார் இந்த மாதிரி கேட்குறாங்க நம்ம என்ன பதில் சொல்றது அப்படின்னு. ஒன்று நான் இதெல்லாம் சில விஷயங்கள் சொன்னேன், காளையையும் பசுவையும் எவ்வளோ சிறப்பாக சொல்றாங்க என்று சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயம் என்னன்னா, பெருமான் ஏன் விடைமேலே ஏறி இருக்கிறான் என்றால் அதை அறவிடைன்னு நாம் சொல்றோம். ஏன் அறவடைன்னு சொல்றோம்னா, விலங்குகள்ல தன் முதுகன் மேல வைத்த சுமையை தாங்குவது என்பதும், இதை ஒழுங்கா கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே என்பன்ற உணர்ச்சியும் மாட்டுக்கு தான் உண்டு, குதிரைக்கு கிடையாது. குதிரை மேல நீங்க ஏறினா அது தள்ளதான் பார்க்கும், அதுதான் அது என்ன பண்ணாங்க, அதுக்கு கடிவாளம் போட்டாங்க, வாயை திறந்து கடிவாளம் போட்டாங்க, வாயை திறந்து போட்டாங்க. காளைகளுக்கோ பசுக்களுக்கோ கடிவாளம் கிடையாது, அது கயிறுன்னு சொல்லுவாங்க, மூக்கடாம் கயிறுன்னு செலுத்துவதற்காக லேசா மூக்களை போட்டு வச்சிருப்பாங்க. நீ அந்த கயிற்றை இப்படி இப்படி போட்டா இப்படி திரும்பும், இப்படி போட்டா இப்படி திரும்பும், நீங்க குதிரை அப்படி சீக்கிரமா திரும்ப முடியாது, போட்டு அடிக்கணும், முதல்ல பாரை ஊட்டி இழுக்கணும் அப்புறம் திரும்பும். விலங்குகள்லையே வந்து ரொம்ப சாதுவாகவும் சுமைகளை தாங்குகிறதும் பசுக்கள் தான்.
மாட்டு வண்டியில் ஏற்றிட்டீங்கன்னா போகிற பொழுது மணல் பாங்கு வரும், பள்ளம் வரும், இழுக்க முடியாது, மாட்டினால் இழுக்க முடியாது. அதியமான் பாடுகின்ற ஔவையார் சொல்கிறார், அந்த மாடு என்ன பண்ணுமா, இழுக்க முடியலை என்றாலும் முட்டி போட்டு இழுக்குமா, அப்படி முட்டி போட்டு இழுக்கும், படுத்துறாது. அந்த மாதிரி அதிகமானே நீ இப்படி கஷ்டப்படுறையே எங்களுக்காக என்று அவர் பாடுறார். அந்த காளை போல பகடு போல கஷ்டப்படுறையே என்று பாடுறார். அதனால அது மட்டுமல்ல, இறைவனுக்கு அப்படிதான் நம்ம சொல்றோம், பெருமான் இந்த ஆன்மாக்களை உயர்த்துவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறான், இந்த சுமை எத்தனை ஆன்மாக்கள் எல்லாம் செய்தாவணும் இல்லையா, விட்டுறானா நம்ம இன்னெல்லாம் உருப்பட மாட்டோம் போன்னு சொல்லுறோம் இல்லையா, நாமே சில மாணவர்களை பார்த்து இது உருப்பட எங்கிட்ட வராதுன்னு சொல்லிடுறோம் நாமே. ஆனால் பெருமான் அப்படி ஆன்மாக்களை விட்டுற முடியுமா, உருப்படாத ஆன்மாக்களை கூட அவன் பாம்பு கஷ்டப்படுத்துச்சு, பல வகையான பிறவி கொடுத்து எப்படியாவது கிடைச்சேற்றுமே என்றுகிறார் இல்லையா, அந்த பொறுமை, சுமையை தாங்குகின்ற பொறுமை என்பதும் அறவழி நேர்மை ஒழுக்க நெறி அவன் தான் ஒதுக்கிறார். அதனால் அதை அறவிடை என்று சொல்லி அது அறத்துக்கு கட்டுப்பட்டது. அந்த விலங்கு காளை அறத்துக்கு கட்டுப்பட்டு சும்மா மோதாது, எப்படி நல்ல பாம்பு தானாக கடிக்காது, அதுதான் அவன் கையில் வச்சுக்கிறான் பெருமான், அது ஏதாவது வம்பு பண்ண அது கடிக்கும், அதுக்குதான் அதை கையில் வச்சுக்கிறான், தானாக அது ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி தான் காளை தானாக ஒன்றும் மோதாது, நீங்கள் அதை போய் வாழை பிடிச்சி முறுக்கி காடை பிடிச்சி முறுக்கினா இடிக்கு வரும், அதுங்கிட்ட ஏதாவது பண்ணாதான் இடிக்கும், தனக்கு தொல்லை என்றால் வருமே தவிர தற்பாதுகாப்பு தானே தவிர தானாக வராது. அதுபோல பசுக்கள் இன்னும் சாதுன்னே சொல்வான், இதுவாக சொல்வான். இதெல்லாம் நமக்கு வைத்ததால் மட்டுமல்ல, அதை எழுதுறாங்க, உழுத நோன்பகடு அழி தின்றாங்க என்று சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு உண்டு. உழுத நோன் பகடுன்னா எருதுன்னு அர்த்தம், பகடுனா எருது யானைக்கு அர்த்தம் உண்டு, பகடுனா எருது இங்க. உழுத நோன் பகடு என்பதாலே ஏர் உழுகின்ற அந்த எருது இருக்குதே அது நெல்லுக்காக ஏர் உழுகிறது, ஆனால் அது சாப்பிட்றது வைக்கல தான் தாப்பிடும், அரிசியை நமக்கு கொடுத்துடுது. உழுத நோன் பகடு அழி தின்றாங்கன்னு அழினா வைக்கல் அர்த்தம், வீணாக கடித்து போடுகின்ற அந்த வைக்கலையும் நெல்லாக இருந்தால் அந்த தவிடு அந்த தவிடு அதுதான் சாப்பிடுது, நமக்கு அரிசியை கொடுத்துட்டு அது தவிடு சாப்பிடுது, வைக்கல சாப்பிடுது. அப்படிப்பட்ட தியாக உணர்வு உடையது அந்த பசுக்கள் எல்லாம் மாடுகள் எல்லாம், வெறும் தவிட்டு தானே வைக்கிற நீ, பொட்டு தவிடெல்லாம் வைக்கிற அது பாலாக கொடுக்குது என்றால், இந்த தியாக உணர்வுக்காகவும் அதனுடைய விலங்கினுடைய இனத்திற்காகவும் பசுக்களை பாராட்ட வேண்டும். எனவே வதையில கோவதை ரொம்ப கொடுமையான கோஹத்தி, ரொம்ப கொடுமையானது, பிராமணர்களை கொள்வது போல பிரம்மஹத்தி போல கோஹத்தி என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். அடிப்படையால் போர்க்களத்திற்கு போற பொழுது போர்க்களத்திலே பசுக்களை காப்பாற்றுவதற்காகவே முயற்சி முதல்ல சொல்லுவார், ஆவும் ஆணையர் பார்ப்பனமாக்களும் நீங்கள்லாம் எம் அம்பு கடிவிடுதும் இன்னும் அரண் சேரும் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுது என்றெல்லாம் நமக்கு அந்த பசுக்களை சொல்வதால் தான் மற்ற விலங்கையெல்லாம் அவன் வாகனமாக கொள்ளாமல் விடையேறி இருக்கிறான் பெருமான். இந்த காளைக்கு இப்படி இன்னொன்று வலிமையானது, காளை ரொம்ப வலிமையானது. நீங்கள் பார்க்கு, நீங்கள் சாதா காலையில் எத்தனையோ வகை இருக்குது, மயிலக்காளன் வாங்க சிம்மக்காளை எத்தனையோ காளை சொல்லுவாங்க, சீமக்காளை மயிலக்காளன் இந்த காங்கேயம் காளைன்னு பயங்கரமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, காங்கேய காளைன்னு சொன்னால் ரொம்ப உயரமாக இருக்கும், அவ்வளோ வலிமை உடையதாக இருக்கும், பலம் உடையதாக இருக்கும். அது போன்ற வகையில் தான் பெருமான் விடையேறி இருக்கிறான் என்று நாம் அவனுக்கு வாகனத்தை நாம் சொல்லுகிறோம் என்று வைத்தோம். அது மாதிரி இங்கே சேர்க்கிறார் பசுக்களுடைய சிறப்பைத்தான் சொல்றார், அதைத்தான் நாம் அன்னைக்கு பார்த்தது. பத்தொன்பதாவது பாட்டு பார்க்கணுமா, பதினெட்டு இருபத்தஞ்சு பார்க்கணும், ஓ அதெல்லாம் உஷ்டமோ, சரி சரி பசுக்களுடைய பெருமை சொல்லியாச்சு, சரி இருபத்தைந்து வந்த, ஆமா, ஆனே நெருங்கும் பேராயம் அளிப்பாராகி, இசைவினால் ஆனே நெருங்கும் பேராயம் அளிப்பாராகி, பைங்கூட்டுக்கு வானே என்ன நிறை காக்க வந்தார், பயிர்களுக்கெல்லாம் மழை போல இங்கே ஆனை ஆண் இனங்களுக்கெல்லாம் அருமையான ஆயனாக வந்திருக்கிறார் தெய்வ மறைச்சிறுவர். அந்தர குலத்திலே பிறந்து பொதுவாகவே இறக்க குணம், அந்த குணம் இறக்க குணம், இறக்க குணமுடைய அந்த அந்தர குலத்திலே ஆயரா ஆயர்வாடியில் வருவது போல ஒரு ஆயராக இருந்து அந்த பசுக்களை மேய்க்கிறார்னு என்று சொன்னார் சேக்கிழார். அதுக்கு அடுத்த பாட்டு தான் இன்னைக்கு படிக்கணும். கோலும் கயிறும் கொண்டு குழை குடுமி அலைய குலவுமான் தோலும் நூலும் சிறு மார்பில் துவள அரைக்கோவனம் சுடர
பாலும் பயனும் பெருக வரும் பசுக்கள் மேய்க்கும் பன்மையினால் வான்மையினால் சாலும் புல்லின் அவை வேண்டும் தனையும் இசையும் தரை சென்றிருந்தார். மேய்க்கிற பொழுது பசுக்களுக்கு கொட்டகையில வந்து வைக்கல் இருக்கும், வைக்கல சாப்பிடும். மேய்க்கிற பொழுது புல்லத்தான் மேயும், அதுக்காக அழைத்து கொண்டு போவாங்க. புல் தரையாக இருக்கிற மந்தைக்கு அழைச்சு போவாங்க. அதை சொல்றாரு, சாலும் புல்லின் அவை வேண்டும். அது வேண்டுகின்ற அளவிற்கு பசு எவ்வளவு சாப்பிடுகிறதோ அந்த அளவிற்கு புல் தரையிலே கொண்டு போய் மேய்க்கின்றார். இப்ப மேய்ப்பதுல இடம் விட்டு இடம் போகணும். அது காலை முதலாக மாலை வரை மேயணும் என்றால் பொறுமை உனக்கு இருக்கணும். அது சாப்பிட்டுதான் நீயும் ஓரத்துல உட்கார்ந்து கொண்டு உனக்கு ஏதோ கஞ்சி ஏற்று நீ சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கணும் இல்லையா. அந்த பசு பசு எப்பொழுது திரும்புதோ அப்பதான் நீ திரும்பணும். எனவே வேடிக்கையா சொல்லுவாங்க, படிக்க தெரியலையா போய் பசுமை ஆடு மாடு மேயிடான்னு வாங்க. அவ்வளோ ஒன்றும் சுலபம் கிடையாது, ஆடு மாடு மேய்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. உடல் உழைப்பு இருக்கணும். இது அறிவு உழைப்பு, இது கல்வி, அது உடல் உழைப்பு. நீ உடல் உழைப்புக்கு தான் தகுதி, அறிவுக்கு தகுதி இல்லைன்றதுக்காக போய் ஊரில் ஆடு மாடு மேயிடான்னு சொல்லுவாங்க. அடிப்படை அந்த அது சொல்கிறது போது நீங்கள் பார்க்கலாம், அந்த ஒரு பெரிய நீளமான ஒரு கொம்பு வச்சுருப்பாங்க, அது துரட்டின்னுவாங்க, துரடுகளை துரட்டின்னு வாங்க. அதுக்குள்ளே வளைவாக ஒரு கம்பி மாதிரி ஒன்று இருக்கும். அது என்ன செய்வான் அந்த ஆயன் இடையன், அந்த பசுக்கள் எல்லாவற்றுக்கும் புல் அதிகமாக கிடைக்கலன்னு சொன்னால் இலைகளையும் தழைகளையும் அப்படி அழுத்துவான். அதாவது ஒடிச்சு போடக்கூடாது, மரத்தை ஒடிக்க கூடாது. அந்த காலத்தில் அப்படி வச்சுருக்காங்க, பசுக்களுக்காக தடைகளை கொண்டு வர்றதுக்கு அந்த மரங்களை வளைப்பான், வளைத்து அப்படியே காண்பிப்பான், அதை அப்படியே சாப்பிடும் மேஞ்சிடும். சில சமயம் வளைக்கிற பொழுது உடஞ்சு போகும், அது அவன் அறியாமல் உடஞ்சிடும். சங்க இலக்கியத்தில் அப்படி ஒரு பாட்டு இருக்குது, அதுக்காக சொல்கிறேன்னு. அதாவது தலைவி சொல்கிறா, நான் மரத்திலேயே இருக்கின்ற இலையாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அல்லது ஒடிஞ்சு கீழே விழுந்தாலும் சரி முடிஞ்சு போச்சு வாழ்க்கைன்னு இருப்பேன், ரெண்டும் இல்லாமல் இப்போ நான் எப்படி இருக்கேன் என்று சொன்னால், ஆயன் பசுக்களுக்கெல்லாம் மேய்ப்பதற்கு பொழுது அந்த தடைகளை உடைக்கிற பொழுது ஒடித்து உண்டு எஞ்சிய கிளை போல என்று அப்படி தொங்கிட்டு இருக்கான். கீழமும் விழலை, கிளையாகவும் அது இல்லை, உடைச்சியாச்சு. உடைச்சிட்டா கொஞ்ச நாளைக்கு அது தளித்து இருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும், உடைந்த மரத்தை விட்டு ஒடிஞ்சு இருந்ததுன்னா அந்த இலைகள் கொஞ்ச நாள் தலையை தழைத்திருக்கும், பின்னால் வாடி போயிடும். அதைதான் சொல்கிறார் அந்த ஓமை, அழகாக சொல்கிறார் புலவர். என்ன நான் ஒடிஞ்சிட்டேன், இப்போது ஆயன் ஒடித்த மரமாக கிளையாக போயிட்டேன், என்ன எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க கல்யாணத்துக்கு, அந்த பாவியும் வரமாட்டேன்றான், போனவன் போனவன் தான் வரமாட்டேன்றான். அப்போ என்ன என்றால், இப்போ ஏதோ உயிர் இருப்பது போல் இருக்கிறது, தழைத்த இலைகளெல்லாம் இருப்பது போல் அது அது உடையாது தெரியுது, உடையலைன்னு தெரியுது. ஆனால் உடைந்தது தெரியுது எப்படின்னா வாடுகின்ற போது தான் தெரியும். கொஞ்ச நாள் பொறுத்து இலைகளெல்லாம் வாடினால் அந்த கிளை ஒடிந்து போச்சு என்று தெரியும் அல்லவா, அதுபோல் இப்பொழுது நான் இருக்கிறேன் என்று அந்த காலத்தில் பசுக்களை மேய்த்ததற்கெல்லாம் இப்படி உதாரணங்களை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. பார்க்க அதான் இங்கே சொல்கிற, கோலும் கயிறும் கொண்டுனர், கையில் கோல் ஓட்டுறதுக்காக, அதை திருப்பி ஓட்டுறதுக்காக, இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ என்று சொல்வதற்காக கோல். அதாவது அடிப்பதற்கு ஒரு கோல் இருக்குது, அது வேற, அடிக்கும் அடிப்பாங்க சில சமயம், அது அதிகமாக அடி வேகமாக அடிக்காமல் லேசாக தட்டுவாங்க. நல்ல பசுக்களுக்கெல்லாம் சொன்னாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு அடி, நல்ல மனிதனுக்கு ஒரு சொல் ஏன்னு சொன்னாங்க, ஒரு அடி அடித்தா அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்ன இப்படி போனோம், அடித்தான், ஐயோ அடித்தான் இல்லையா அன்னைக்கு என்று அந்த பக்கம் போகாதோம், கரெக்டாக அதை ஞாபகம் வச்சுட்டு ஒழுங்காக போகும் அந்த நெறியிலே என்று அதுக்காக நல்ல மாட்டுக்கு ஒரு அடின்னு சொன்னாங்க. அதுபோல் அந்த கோலை அப்படி நீட்டுவாங்க, நான் பார்த்துருக்கேன், நீளமான கோலை அப்படி வைத்தா இப்படி காமிச்சா அது அங்கே போகாது, இப்படியே திரும்பிடும் எல்லாம். அதற்காக அதை திசை மாற்றுவதற்காகவும் அதை தண்டிப்பதற்காகவும் கோல் அப்படின்னா, திருக்கையில் கோலும் கயிறும் என்றால் கட்டுறதுக்கு உள்ளது கயிறு கொண்டு குடை குடுமி அலைய, குடை என்பது குடைந்திருக்கிற மென்மையா இருக்க குடுமி, தலையில் குடுமி, அந்த அந்தரங்களுக்கு குடுமி வச்சுக்குவாங்க இல்லையா, அது லேசா மெத்து மெத்துன்னு இருக்குது, இளைஞரவர் இளைய முடி, எனவே அது குடை குடுமின்னர். விருதுவாக இருக்கின்ற குடுமி அசைகிறது, குடுமி அலைய என்றால் அசைய. குளவு மான் தோல் நூல், பூநூலிலே மான் தோல் லேசாக ஒன்று இருக்கும், அது அவனுடைய மரபு. அந்தர்கள் பூநூல் மட்டும் விட மாட்டாங்க, இடையிலே அதை முடிச்சுக்கு பக்கத்தில் ஒரு மான் தோல் இருக்கும். ஞானசம்பந்தருக்கு அது இருந்ததாக சேர்க்கிறார் பாடுற, ஞானசம்பந்தருக்கு அது இருந்ததுன்னு சொல்கிறார். அப்போது பூநூலும் அந்த தோல் மான் தோலும் நூலும் மார்பிலே துவளை, சிறு மார்பில் துவளை, சின்ன பையன் தானே,
சின்ன பையன் இளைஞர் சிறுமார்பில் துபள அரைக்கோவணம் சுடற திருவரையில் மாடு மேய்க்கிறதுக்காக கோவணம் மாதிரி கட்டிட்டார், எடுத்து கட்டிட்டார், பெருசா இல்லாமல் எடுத்து கட்டிட்டார். அரைக்கோவணமாக அரைனா இடை நடத்தும், இடையிலே கோவணம் சுடற அழகாக ஒளி வீச நல்ல தோய்த்து கட்டி கொண்டது. அதனால தான் அது சொல்றார், இடையர்கள்லாம் அதிகமாக துவச்சி கட்டுறான்னு சொல்ல முடியாது, அப்படியே கட்டி போவாங்க. இவர் வந்து பசுக்களை மேய்ப்பதற்கு ரொம்ப தூய்மையாக, எப்படி கோயிலுக்கு போனால் தூய்மையாக இருக்கிறோமோ அது போல நல்லா குளிச்சுட்டு தூய்மையான ஆடையை இடுப்பில் கட்டிட்டார். அதான் ஒளிரேன்ற அரைக்கோபணம் சுடற என்றால் தூய்மையான ஆடையாக இருக்க பாலும் பயனும் பெருக வரும் பசுக்கள்னர் ரெண்டு சொல்றார். பால் பயன் ஒன்று, பசுக்கள் வந்து மேய்க்கிற பொழுது பாலினுடைய பயன் மட்டுமல்ல, கன்றுகள் அது மாடுகள் பசுமாடுகள் கருத்தரித்து கன்றுகள் ஈனும், கன்றுகள் ஈனுவதும் பால் தரும், ரெண்டும் பயன்தார். கன்றும் பயன் பாலும் பயன் ரெண்டு சொல்றார். பாலும் கன்றுகளும் பெருகி வருகின்றன, இவர் மேய்க்க ஆரம்பித்தவுடனே அந்த நிறையில் பாலும் கன்றுமாக பால் பயன் அதிகமாக இருக்கிறது, கன்றுகள் பெருகின்றன பெருக வருகின்றது. பசுக்கள் மேய்க்கும் பான்மையினால் சாலும் புல்லின் அவை வேண்டும் தனையும் இசையும் தலைக்கின்றார். அதாவது பசுக்கள் பால் தர வேண்டும், பசுக்கள் கன்று போட வேண்டுமே என்பதற்காகவும், கன்று போடாத புனிற்றுக்க கருத்தரித்த பசுக்கள் இருக்கலாம், சினை பசுக்கள் இருக்கலாம், அவற்றுக்கெல்லாம் நல்ல புல் தேவையல்லவா என்று அங்கே தேடி தேடி நல்ல புசுக்களை தருகிறார். சாலும் புல் என்றார், நிறைய அது தேவையான அளவிற்கு அந்த புல்லை தருகிறார். சாலும் புல்லின் அவை வேண்டும் தனையும் மிசையும் தலை சென்று, மிசைனா மேல் மேலிடங்கள் பல இடங்கள் மந்தையிலே சென்று தேடி பறிக்கிறார், மேய்க்கிறார். பதவு காலங்களில் மேய்த்தும், பதவு காலம் என்றால் புல் நல்லா விளைந்திருக்கிற காலம், புல் நிறைய இருக்கின்ற காலம், பதவு காலங்களில் மேய்த்தும் அப்புறம் பறித்தும் அழித்தும். ஒருவேளை புல் குறைவாக இருந்தால் எங்கே இருந்து சென்று பறித்து கொண்டு வருவார்கள், பறித்து கொண்டு வந்து அந்த புல்லை கொடுப்பாங்க. பறித்தும் அழித்தும் நர், கைகளால் பறித்தும் அழிக்கின்றார். திருவண்ணாமலை திரு கார்த்திகை தெய்வத்துக்கு சொல்லுவாங்க, இப்போலாம் எல்லாம் கிடைக்குது, அப்போ அந்த காலத்து அப்படி இல்லை. திருவண்ணாமலை சார்ந்த கிராமங்கள் என்ன பண்ணுவாங்க, திருவண்ணாமலை பக்கமாக வந்து புல்லெல்லாம் பறிப்பாங்க, நிறைய பறித்து கொண்டு நம்முடைய ஊருக்கு அழிக்கும் போது எடுத்துக்குவாங்க. காலையில் வந்தவங்க பசுமாட்டுக்காக புற்களை எல்லாம் செத்து கட்டி தலைமுறை வச்சுட்டு போவாங்க. திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்க ஒன்றும் வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து அந்த கிரிவலம் வர்ற பொழுது பல நந்திகள் இருக்கு, நீங்கள் பார்த்தா நிறைய நந்திகள் இருக்கும். அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க, காலங்காத்தால் எழுந்து வந்து கொஞ்சம் புல்லை பறித்து நந்தியினுடைய தலையில வச்சுருவாங்க, நந்தியினுடைய தலையில வச்சுட்டு பக்கத்திலே உட்காந்துக்கிறோம். இவங்க காலையிலேருந்து கிரிவலம் போகிறாங்களே பக்தர்கள், அன்றைக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒருத்தர் தானே, இப்போ தான் பௌர்ணமிக்கு போகிறாங்க. அந்த காலத்தில் திரு கார்த்திகை தான் போவாங்க. திருக்கார்த்திகைக்கு அந்த கூட்டம் போற பொழுது என்ன சொல்லுவாங்க, போறவங்கிட்ட, ஐயா நந்திக்கு புல்ல போட்டு போங்கய்யா, நந்திக்கு புல்ல போட்டு போங்க நல்லதுன்னு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க போறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, பறிப்பாங்க நந்திக்கு போடுவாங்க. நல்லா போறவங்கலாம் காலையில இருந்து போறாங்க இல்லையா, காலையில இருந்து மாலை வரைக்கும் போறவங்களே, அப்பெல்லாம் புல்ல பறிச்சா அன்னைக்கு இவங்க புல்ல பறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நிறைய புல்லாயிடும், அதை சாயங்காலம் மொத்தமா கட்டி விட்டு போயிடும். கார்த்திகை தீபத்தின் பொழுது பசுமாடு மேய்க்காம பசுவுக்கு புல் வேண்டும்ன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, நந்தி தலையில வச்ச உடனே, ஐயா நந்திக்கு ஒரு புல்லை போட்டு போயா நல்லதுயா நல்லதுயானா, ஆமா நல்லதுதானே ஆமாட்டினா, ஒரு ஒரு புல்லு படிச்சு போட்டு போறான், போறவெல்லாம் ஒரு பிடி போட்டால மாலையில பெரிய கட்டாயிடும், அதை கட்டிட்டு போயிடுவான். அதெல்லாம் அந்த காலத்துல நடந்தது, நானும் பார்த்துருக்கேன், அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் அதாவது புல்ல நந்தியினுடைய தலையில இருக்கும், அதை பார்த்துருக்கு, மாலையில கட்டது நான் பார்க்கல. எங்க மாமா சொல்லுவாரே, அது ஏன் தெரியமாடா நந்திக்கு புல் வச்சு பக்கத்தில் உட்காந்துக்கிறான் அப்படின்னு, ஒரு அம்மா உட்காந்துருமா இல்லை ஒரு ஆள் உட்காந்துருமா, ஏன்டாமே தெரியலவாமான், இதாண்டா நந்திக்கு புல்ல பறிச்சு போட்டு போடுன்னு சொல்லிட்டு நான் பறிச்சு போட்டா நான் ராத்திரி சாயங்காலத்துக்கு அவன் எடுத்து போயிடுவான், புல்ல எடுத்து போயிடுவான் அப்படி பசுக்களுக்கா. அதான் பறித்து பதவு காலங்களில் மேய்த்தால் பறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, புல் அதிகமாக இல்லாத பொழுது இவர்கள் சென்று பறிப்பார்கள். இடையர் பறித்தும் அழித்தும் பறிவு அகற்றி இதமன் துறையில் நல் தண்ணீர் ஊட்டி, நல் தண்ணீர்ன்ற பசுமாட்டுக்கு எந்த தண்ணியும் கொடுக்க கூடாது, நல்ல தண்ணியாக கொடுக்கணுன்றது, தெளிந்த தண்ணீராக கொடுக்கும். ஏன்னா பசு பசுனுடைய அதனுடைய குணத்திற்காகவும் தெய்வத்தன்மைக்காகவும் நல்ல தண்ணீர் கொடுக்கும்.
இதம் உன் தரை, ரொம்ப இதமாக அந்த பசுக்களுக்கு உணவு சாப்பிட்ட உடனே புல்லை மேய்ந்த உடனே பசி. இதமுன் துறையில் நற்றண்ணீர் ஊட்டி அச்சம் எதிர் நீக்கினர். அந்த பசுக்களுக்கு மற்ற விலங்குகளால் துயரம் வரலாம், அந்த அச்சம் நீக்கினர். மற்ற விலங்குகளாலே வருகின்ற அந்த அச்சத்தை நீக்கினார். அதர் நல்லன முன் செல, அதர்னா வழியின் அர்த்தம், நல்ல இடங்கள்ல அதை ஓட்டி நீழல்லே அமர்வித்து, நிழல்ல உட்கார வச்சார், ஏதாவது படுக்க வச்சார், நீழல் அமர்வித்து அமுத மதுரப்பால் உதவும் பொழுது பிழையாமல் உடையோர் இல்லம் தோறும் என்று சொன்னார். பால் உதவும் காலம் சொன்னா ஒவ்வொரு பசுக்கும் பால் கொடுக்கிற நேரம்னு ஒன்று உண்டு, காலம். அந்த காலத்திலே பசுக்கள் பாலை கறந்து உடையோர் இல்லம் தோறும் வைத்தார். ஒவ்வொரு இப்ப இன்னைக்கு பாக்கெட் பால் வருது இல்லையா, நமக்கெல்லாம் வரும், இதெல்லாம் சென்னையில நிறைய வரும். ஆவின் பால்னா காலையில வீட்டோட கொண்டாந்து போடுறாங்க. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணார், நாள்தோறும் அந்த பசுக்களுடைய பாலை கறந்து அந்தந்த பசுக்களுக்குரிய அந்த வீட்டிலே கொண்டு போய் கொடுக்கிறார். உடையோர் இல்லம் தோறும் வைத்தார். ஊர் பசுக்களை மேய்க்கிற பொழுது ஊரிலே இருக்கின்ற மக்களுடைய வீட்டுக்கு சென்று அந்த பசுக்களுக்கு பால், பசுடைய பால்களை கறந்து கொடுக்கிறார் என்று வரும். இங்கே சொல்லாரு இருக்குது, பொதுவா அமுதமுதிர பால் உதவும் பொழுதுன்னு சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு தலைவி இளமை காலத்தில் தலைவன் பிரிஞ்சுடுறான். தன்னுடைய இளமை காலத்தில் அவன் இருந்து கொண்டிருக்கும் வீட்டில் இருக்கணும் தன்னோடு பொருள் தேடுவதற்காக போயிடுறான் என்று வருந்தரா தலைவி. அப்போ ஒரு பாட்டு சொல்ற பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. கன்றும் உண்ணாது களத்தினும் படாது நல் ஆண் தீம்பால் நிலத்துக்காங்கு அப்படின்னு ஒரு வரி வரும். அதுபோல என்னுடைய இளமை போகுது என்றான். கன்றும் உண்ணாது களத்தினும் படாது என்றால் அந்த பாட்டில் எப்படி அழகா சொல்றா, முதல்ல கன்று சாப்பிடும், பசுனுடைய பாலை கன்று சாப்பிடும். கன்று சாப்பிட்ட பின்னால் எஞ்சி இருந்தால் களத்திலே படும். களம்னால் பாத்திரம், பால் பாத்திரத்துல கறந்து நாம் சாப்பிடலாம். அவ என்ன சொல்றா, கன்றும் உண்ணல நாம் பாத்திரத்தை கலக்கும் இல்லை, வீணா அந்த பால் நிலத்துக்கு போறா இப்படி இருக்கும். கன்றும் உண்ணாமல் களத்தினும் படாமல் வீணாக அந்த பால் தரையிலே புல் தரையிலே போனால் எவ்வளவு வீண் அந்த பால், வீண் அல்லவா. நல் ஆண் தீம் பால், அருமையான பசும் பால், சித்திப்பான பால், நிலத்திலே கொட்டி கொண்டது போல, பால் குட்டியது போல என்று சொல்ற வள்ளுவர் கூட அங்கனத்து உக்க அமிழ்தற்றால், அங்க அமுதனா பால் தான், அங்கனத்து உக்க அமுதற்றால் பாலை கொண்டு போய் சாக்கடையில் ஏன்னா ஊத்துவாங்களான்னு கேட்கிறேன். பாலை கொண்டு போய் ஜாக்கிரதையா பார் வைக்கணும், சாக்கடையில் ஊத்துவாங்களா என்றார். அதுபோல உன்னுடைய இனம், உன்னுடைய தகுதி, உன்னுடைய கல்வி ஞானம், இதற்கு தகுதி இல்லாத பல பேரை பக்கத்தில் வச்சுக்கிட்டா அவங்க நம்ம இனம் கிடையாது, அந்த கூட்டத்தை சேர்க்காதுன்னு, அந்த கூட்டத்தோடு நீயும் போகாது. அது எது போல என்றால், அங்கணத்து உக்க அமிழ்தற்றார் தங்கணத்தார் அல்லாதார் கோட்டிகுழல், உங்களுக்கு இணக்கமில்லாதவர்கள், உங்களுடைய கொள்கையோடு ஒத்து வராதவோடு நீங்கள் அவளை சேர்த்து வைத்து கொண்டார், அது அங்கணத்து உக்க அமிழ்து போல என்று சொல்றார். அது ஒன்று சொல்றார். இன்னொன்று சொல்றார், அதாவது நண்பால் கலந்திவையால் திரிந்தற்று வருது, நச்சப்படாதவன் செல்வம் அப்படிதான் அது நச்சு மறந்து சொல்றாரு. அதாவது கல்வி இல்லாமல் இருக்கின்றவன் இடத்துல இருக்கிற செல்வம் இருக்கு இல்லையா, கல்லாதான் இடத்துல இருக்கிற செல்வம் அது எது போல என்றால், நண்பால் கலந்தீமையால், ஆமா பண்பிலான், பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம், அந்த குரல் அப்படி வருது, பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று, நல்ல பால் பாத்திரத்தினுடைய கேடு, நல்ல பாத்திரம் நல்லது, அந்த பாத்திரத்தில் பாலை ஊற்றி கெட்டு போகும். நல்ல பாத்திரத்தில் வைக்காமல் நல்ல பாலை, ஆவின் பாலை பாத்திரத்தினுடைய தீமை காரணமாக, தளம் தீமையால் அந்த பால் திரிந்து போகிற மாதிரியா, எது பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம், பண்புடைய இல்லை பண்பில்லாத, ஈகை பண்பில்லாதவருடைய செல்வம் இருக்கிறது அல்லவா, அது நண்பால் கலந்தீமையால் பிரிந்தற்று. ஆ பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் வரப்பர் காவலன் காவான் எனின் அப்படின்னு சொல்றார். நீதி இல்லை என்றார் செங்கோல்ல, நீதி இல்லை அரசனிடத்தில், நீதி இல்லை என்றால் பசுக்கள் எல்லாம் பால் குன்றுன்ற
பசுக்கள் பால் தராதுன்ற அது நீதியோடு இருக்கிற நாட்டில் தான் பால் தருன்ற. ஆ பயன் குன்றும் அறுத்துடுவோர் நூல் மரப்பர் அந்த இடங்கள்லாம் வேதம் ஓத மாட்டாங்க என்று பசுக்களை பற்றி நிறைய இடங்களில் நமக்கு அறநூல்களையும் சரி இது மாதிரி வள்ளுவரும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இங்கே அதை சொல்கிறார், அதர் நல்லன செய்து உன் செல நீடல் அமர்வித்து அமுத மதுரப்பா மதுரப்பால் உதவும் பொழுது பிழையாமல் உடையார் இழந்தோறும் வைத்தார். அந்தந்த பசுக்கள் அதை கறந்து கன்று உண்ட பின்னால் கன்று உண்ட பின்னால் களத்திலே அதை கறந்து உடையோருக்கு கொடுத்தான்னு வருது. கண்ணதாசன் பாடிய பாட்டு நமக்கு தெரியும், சென்னையில் அதெல்லாம் நிறைய அந்த காட்சி உண்டு. இன்றைக்கு கொஞ்சம் குறைந்திருக்கலாம், ஆனால் அந்த காலத்தில் நான்லாம் நிறைய பார்த்துருக்குறேன். வட சென்னையில் நீங்கள் போனீங்கன்னா பசு பெரிய பெரிய பசுவாக இருக்கும், நல்ல பெரிய பெரிய பசுக்களை எங்கேயாவது வாங்கிடுவானுங்க, காசு கொடுத்து வாங்கிடுவாங்க, நிறைய பால் தரும் அது. ஆனால் கன்றுக்குட்டிக்கு தரமாட்டாங்க, கன்றுக்குட்டி செத்து போயிடும். செத்து போய் அதை என்ன பண்ணுவான், வைக்கலை போட்டு அடைப்பான், வைக்கலை போட்டு அடைத்து அதனுடைய மூஞ்ச மாதிரி வைத்து மேலே வெள்ளத்தை தடவி காலை மூங்கிலால் கால் செய்து அதை வைத்து அந்த கறக்கிற பொழுது பசுவுக்கு முன்னால் கொண்டு போய் வைப்பான். அது வெள்ளத்தை பார்த்து அது நக்கும், கன்றுக்குட்டி என்று நக்கும். அது அந்த கன்றுக்குட்டி என்று நினைக்கிற பொழுது பால் சுரக்கும், அந்த பாலை கறந்துருவான். அவன் கறந்த முறையும் பாவம், அந்த பாலை குடித்த முறையும் பாவம் நமக்கு. அப்படிதான் இருந்தோம் வடசேனையில், வேற என்ன பண்ணுறது, இன்னைக்கு அப்படி இருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கவர்மெண்ட் அதை எடுத்துக்கிறதுனால இந்த மாதிரி கொடு. ஆனால் இன்னும் இருக்குது, இன்றைக்கி இருக்குது, இல்லாமல் இல்லை. அதைத்தான் கண்ணதாசன் பாடினார், சென்னையில் எத்தனையோ அடையாளங்கள், அதில் ஒரு அடையாளம் என்ன என்றால் வைக்கலாலே கண்ணு குட்டி வைக்கலாலே கண்ணு குட்டி மாடு எப்போ போட்டுதுன்னு ஒரு பாட்டு சொல்வார். வைக்கல் கண்ணு குட்டி இருக்குது, இப்போ வைக்கலால் எப்படா கண்ணு குட்டி போட்டுது இந்த பசு என்று சொன்னால், உண்மையான பசு கன்று அதை இறந்து போய் பால் இல்லாமல் இறந்து போய் அதை வைக்கலில் போட்டு அடைத்தார்கள், அடைத்துட்டாங்க. அது ஒரு பெரிய பாவம், பசுக்களுடைய கன்று சாப்பிடாமல் நாம் சாப்பிடுவது ரொம்ப கஷ்டம். பசுக்கு அந்த கன்றுக்கு தானே அது சுரக்கிறது, கன்று சாப்பிட்ட பின்னாலே நாம் சாப்பிட்டால் தவறில்லை என்றுதான். கன்றும் உண்ணாது களத்தினும் படாது என்று குறுந்தொகையில் தான், குறுந்தொகைப்பாடு தான், கன்றும் உண்ணாது களத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்துக்காங்கன்னு சொன்னோம். அதர் நல்லனமுன் செல நீழல் அமர்வித்து அமுத மதுரப்பால் உதவும் பொழுது பிடையாமல் உடையார் உடையோர் இல்லந்தோறும் வித்தார். அப்புறம் மண்ணிக்கரையின் வளர்புறவின் மாடும் படுகர் மருங்கினிலும் தன் நித்தல நீர் மருதத்தந்தரை சூழ் கொலையின் சார்பிலும் எண்ணில் பெருகு நிறைமைத்து சமிதியுடன் மேல் எரிகொண்டு நன்னிக்கங்குள் முன்புகுதும் நன்னாள் பலவாம் அந்நாளில். அந்தனதாக பிறந்து அந்த வேள்வி வளர்ப்பதற்காக உள்ள சமிதை, வேள்விக்கு நெருப்பு முட்டுகின்ற அந்த கடைகோள் தீக்கடைகோள், இதையெல்லாம் கூட கொண்டு வருகிறாராம். மாடு மட்டும் மேய்க்கலை, நாள்தோறும் மாடு மேய்த்துட்டு பால்லாம் கொண்டு போடு, வேள்விக்கு வேண்டுமே சமிதிகள் என்று அங்கே சொல்லிலாம் பொறுக்குவாராம். அது அவருடைய குலத்திற்கால குலாச்சாரப்படி வேள்விக்கு வேண்டிய சமிதையும் நெருப்பை ஊட்டுவதற்காக தீக்கடைகோள் அங்கே சமிதையுடன் மேல் எரிகொண்டுன்றார். எரிகொண்டு என்று சொன்னால் வேள்வியிலே நெருப்பை வளர்ப்பதற்காக உள்ள தீக்கடைகோள் என்று, அது ஒரு கனமாக இருக்க ஒரு கட்டை, அதான் தீக்கடைகோள் வாங்க. அப்போ சிறிய சிறிய சுள்ளிகளையும் கொண்டு வருவார் சண்டே செய்ஞர் பிள்ளையார் வேள்வி வளர்ப்புக்காக தீக்கடைகோள். இது தீக்கடைகோளுக்கு நல்லா இருக்குமே, இந்த விறகு எடுத்து போனால் இதில் தீ கடையலாமே என்று அதையும் கொண்டு வருவாராம். அப்போ என்ன சார், குலாச்சாரப்படி அதையும் கொண்டு வந்து தான் மேற்கொண்ட ஆச்சாரமாக இருக்கின்ற மாடு வைப்பதையும் ஒழுங்காக செய்தார், ரெண்டும் செய்தார் அப்படின்னு. தான் மண்ணிக்கரையின் வளர் புறவு, புறவு என்றால் முல்லை நிலம், மண்ணிக்கரையிலே மண்ணியாற்றங்கரையில் இருக்கின்ற முல்லைப்புறவு அல்லது வயல் வயல்வெளிகள் அங்கே முல்லைதான் போதா, புறவுன்னா முல்லைதான் சொல்வாங்க, முல்லை அதில் புறவை மாடும்னால் பக்கம் அர்த்தம், மாடும் படுகர் மரங்கில், படுகர் என்று சொன்னால் ஆற்று பக்கம், ஆற்று பள்ளத்தால் பள்ளத்தாக்கு பக்கமாக பள்ளமாக இருக்கும் ஆற்றினுடைய பள்ளம், மா வளர் புறவின் மடு முல்லை நிலத்துக்கு பக்கத்திலும் மருத நிலத்துக்கு பக்கத்திலும் ஆற்று பள்ளத்தால் அது பக்கத்திலும் நித்தில நீர் முத்துப்போல நீர்ன்றார், முத்துப்போல் வெண்மையா இருக்கிற நீர்னர் நித்தியில நீர்னார். நம்முடைய காஞ்சிபுரத்து பக்கத்தில் ஓடுகின்ற ஆற்றுக்கு பாலியாறுன்னு பெயர், பால் போல் இருப்பதாலே அது பாலியாறு, வெண்மையா இருக்கும், நல்ல நீர் தெளிந்திருக்கும், எனவே அது பாலியாறுன்னு சொல்லுவாங்க. அதுபோல தன் நித்தில நீர் குளிர்ந்திருக்கின்ற நித்தில நீர் மருத தந்தலை சூழ்குலையினர் சோலை
உங்களுக்கு அந்த கொலைன்னு போட்டிருக்கா பாட்டில், அதாவது உங்க புத்தகத்தில் என்ன போட்டு தெரியல, அதாவது 27 பாட்டில் மண்ணிக்கரையின் வளர்ப்புறவின் மாடும் படுகர் மருங்கினிலும் தன் நித்தல நீர் மருத தந்தலை சூழ் கொலை தானே வருது, சூழ் கொலையின் கொலைதான் இருக்குது, கொலையின் சார்புன்னு வருது. அதான் சோலை என்பதற்கு கொலைன்னு ஒரு தப்பா இருக்காது, ஒருவேளை சூழ் சோலையின் சார்பு இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பாட்டு இந்த கொலை என்பதற்கு சோலையின் அர்த்தம் இருக்கான்னு தெரியல, அது எனக்கு அது தெரியல. இந்த ஒண்ணும் எவரும் சாரும் ஒண்ணு எழுதல, இங்க எழுத காணும் மருத தண்டலை கொலை கரையா இருக்காங்க. சரி அப்ப சரி கொலைனா கரை, சரி சோலைன்னு அர்த்தங்க சோலை இல்ல கவர். இந்த திருச்சி புக்கு ஒரே ஒரு புக் இருக்கு இல்லையா? ஆமா அதுல இருக்கா? ஆமா அதுல இருக்கா? சரி அப்ப அவர் போடுறாரு இதுல இல்ல, அதை இவர் எழுத காணும். கொலைன்றது பொதுவா மொத்தமா எழுதிட்டார், மருதநிலத்தில் சோலைகள் சூழ்ந்தன எழுதிட்டாரு, புல்வெளின்ற மாதிரி சொன்னார், கொலையின் சார்பிருந்து புல்வெளின்ற மாதிரி எழுதுறாரு. கரையை வைத்துக் கொள்ளலாம், கரையெல்லாம் புல்வெளிகள் இருக்கு இல்லையா? சரி அதான் அந்த சொல் புதுசா இருக்கு எனக்கு. கொலையின் சார்புன்ன அந்த மருத தண்டலை, தண்டலை என்றால் சோலை நடத்தும், தண்டலை மயில்கள் ஆடனே கம்பர் பாடுவார். தண்டலை என்று சொன்னால் அது 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 வந்து காரணப்பெயர் தான். தலை என்றால் உச்சின்னு அர்த்தம், தன் என்றால் குளிர்ச்சின்னு அர்த்தம். சோலைகளுடைய மரங்கள் எல்லாம் உச்சி உச்சி வளர்ந்து வளர்ந்துருக்கு இல்லையா, உயர உயர வளர்ந்துருக்கு இல்லையா, உயர்ந்து உயர்ந்து வளர்ந்து அவையெல்லாம் நிழல் தருகிறது. எனவே தண்டலை தன்னுடைய தலையால் வெயிலை மறைத்து அங்கே நிழல் தருவதாலே அது தண்டலை என்பாகும், அதாவது சோலைக்கு இன்னொரு பெயர். தண்டலை சூழுகின்றது குலையின் சார்பு என்றது கரை, ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் ஒரு பள்ளத்தாக்குன்னு எழுதுறார், ஆற்றங்கரைக்கு பள்ளக்கு பக்கத்திலே இருக்கின்ற அந்த புல்வெளிகளிலும் எண்ணில் பெருகும் நிறை, எண்ணில் பெருகும் என்றால் ஒவ்வொரு நாளும் கன்றுகள் போடுகின்றன எண்ணிக்கை பெருகுகின்ற, நன்றாக மாடுகளை மேய்ப்பதாலே பசுக்கள் இடையிலே எண்ணிக்கை அதிகமா இருக்குதான் இவர் வைக்கிறதால், எண்ணில் எண்ணிக்கை பெருகிறது, எண்ணில் பெருகும் நிறை மேய்த்து, நிறைனா கூட்டம், பெருகின்ற கூட்டத்தை மேய்த்து சமிதையுடன், அதான் இங்க சமிதையுடன் மேல் எரிகொண்டு, சமிதை என்பது வேள்விக்காக இருக்கிற சிறு குச்சிகள், எரிகொண்டு என்று சொன்னால் திக்கடைகோல் அதை கொண்டு வர, திக்கடைக்காக உள்ளது நன்னி அதெல்லாம் எடுத்துக்கொண்டு கங்குள் முன்புகுதும் இரவு மாலை இரவு நேரத்திற்குள்ளார், இரவு நேரத்திற்குள்ளாகவே அவர் வருகிறார், முன்புகுதும் நன்னாள் பல பல நாட்கள் அப்படி செய்கிறார் அந்த ஒரு நாளில் அந்நாளில் என்று வருது. அந்நாளில் அப்படி மேய்க்கிற பொழுது ஆய நிறையின் குளமெல்லாம் அழகினில் விளங்கி அழகா இருக்குது, நல்ல வளர்ந்து நல்லா அருமையா இருக்குது, அழகாக இருக்கின்றது சரிப்பற்றோடு இருக்குதான். ஆய நிறையின் குளமெல்லாம் அழகில் விளங்கி மிக பல்கினார், பல்குதல் பெருகுதல், பசுக்கள் எல்லாம் பெருகுகின்றன, மிக பல்கி மேய இனிய புல் உணவும் விரும்பு புனலும் ஆறுதலினால், நீங்க வைக்கலை போடுவதை காட்டிலும் புல்லை போட்டீங்கன்னா பால் நல்லா நிறைய வரும், பசு நல்லா சாப்பிடுவோம், புல்லை தான் விரும்பி சாப்பிடும், வைக்கலும் சாப்பிடும் ஆனா அதை விட புல்லை சாப்பிடுவோம். நாங்க தான் அன்னைக்கு காமாட்சி வளர்த்தோம்னு சொல்லல எங்க வீட்டுல, அதுக்கு வைக்கலை போய் தெளியான வைப்போம், அது சாப்பிடும் வைக்கலை, தெருத்தண்ணையில் போட்டுருவோம், போட்டு அதை கொண்டாந்து அப்படி கட்டிட்டா அப்படியே அந்த வைக்கலை பிடிக்கி பிடிக்கி சாப்பிட்டுட்டு இருக்கும். ஆனால் மாலை நேரத்தில் புல் வைப்பாங்க அம்மா, சும்மா அந்த நேரத்துக்கு அது எப்படி இருக்கு, அந்த புல் வரப்போதும் அந்த கா ஊன் அப்படி இழுக்கும் இழுக்கும் அந்த புல்லை சாப்பிட்றதுக்கு இல்லையா. அதாவது நம்ம டைனிங் டேபிள் உட்காந்து கொண்டு எங்கள் சமையலறையில் நடந்தோடனே நாக்கில் தயச்சில் ஊருக்கு பாருங்க, அந்த மாதிரி டாக்டர் விட்ட அப்படிலாம் ஸ்வீட் அங்கே உள்ள நடக்கும், கிளாஸுக்கு போய் அங்கே உள்ள நடக்கும் சரியா. அதுபோல புல் அங்கே கொண்டு வருவாங்க அம்மா, புல்லை கொண்டு வர்ற பொழுதே ஊன்னு இழுக்கும், போட்டால் அப்படி சாப்பிடும் புல். ஆனால் புல் மேய்தல் என்பது பசுக்களுக்கு, அப்புறம் தவிடு பொட்டு, தவிட்டை காட்டிலும் பொட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், உளுந்த மொட்டு இருக்கு இல்லையா, உளுந்த மொட்டுன்னுவாங்க, அந்த உளுந்த மொட்டுடைய உளுந்தை எடுத்துட்டு அதனுடைய பொட்டுன்னு அதனுடைய தோள்கள் தான், அவ்வளோ சுவையாக அது சாப்பிடும். அப்புறம் புண்ணாக்கு, புண்ணாக்கில் வந்து எள்ளு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ரெண்டு உண்டு, எள்ளு புண்ணாக்கு ரொம்ப நல்லா சாப்பிடும், இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த காலத்தில், இதெல்லாம் சரி சரி ஒரு பசுக்கே இப்படி பார்த்துருக்கோம் இல்லையா. அதனால இங்கே அந்த மாதிரி பசுக்களை எவ்வளோ வைக்கிறார், நல்ல புல்லுன்ற மேய இனிய புல் உணவு
அதுக்கு வைக்கல போடாம புல்லுணவு கொடுக்கிறார். விரும்பு புரல்னாரு, சாப்பிடுறதுக்கு நல்ல தண்ணீர் கொடுத்ததாலே ஆறுதலினால் நன்றாக சாப்பிடுதான். ஆறுதலினால் சொன்ன அந்த ஆறுதல் என்பதற்கு நன்றாக நிறைய சாப்பிட்றது, நிறைய சாப்பிட்றது. புல்லாறுதல் என்றால் போதும் போதும் என்ற அளவுக்கு ஆறுதல், புல்லாறுதல். இந்த ஆறுதல் என்ற வார்த்தையை சொல்றாரு. தண்ணீர் அப்படி குடிக்கிறது, நிறைய குடிக்குதான். நமக்கு கூட சொல்லுவோம், அதாவது தண்ணீர் என்றால் குடித்தல், தண்ணீர் குடிப்பது. தண்ணீர் குடிக்கிறோம், காஃபி அதையும் குடிக்கிறோம், அப்புறம் ஜூஸ் என்றால் அதை பருகுகிறோம் மெல்ல. ஏன்னா காஃபி குடிக்கிறதுக்காக ஜூஸ் மெல்ல குடிப்போம், அதை சுவைத்து சுவைத்து குடிப்போம், அது பருகுதல். நன்னூல்ல ஆசிரியர் பாடம் சொன்னால் மாணவர்கள் அந்த பாடத்தை பருகுவன் அண்ணன் ஆர்வத்தனாகின்னு ஒரு வார்த்தை சொல்லார். பருகுவன் அண்ணன் ஆர்வத்தனாகின்னா நல்லா ஐஸ் போட்டு ஜூஸ் அப்படி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து லேசாக சிப்பை சிப்பாக தான் சாப்பிடும், அப்படியே குடிச்சிடும் மாட்டோம் தண்ணி குடிக்கிற மாதிரி லேசாக அப்படியே குடிச்சோம் இல்லையா. அந்த மாதிரி சொல்கிறார், பாடத்தில் போய் வகுப்பில் உட்கார்ந்தா அவர் சொல்கிற ஒன்று ஒன்றை சிப்பை சிப் குடிக்கிற இல்லையா, அந்த மாதிரி சொற்களுக்கு சொற்களாக வாங்கி சாப்பிட்றா. பருகுவன் அண்ணன் ஆர்வத்தன்ன ஒரு சொல்லக்கூட விடாத அப்படியே சாப்பிடும் பருகுவன் அண்ணன். அப்போ எப்படியா ஓவியம் போல அப்படியே இருக்கணுமா, ஓவியம் போல அப்படியே அசையாமல் இருக்கணுமா, அப்படி கேட்கணுமா பாடத்தை. பாடத்தை கேட்கிற பொழுது பாயிரத்தில் இதெல்லாம் சொல்கிறாங்க, வாத்தியார் எப்படியோ அப்படியே ஓவியம் போல இருந்தாலும் கூட மாணவர்கள் இப்படி உட்கார்றது அப்படி உட்கார்றது இப்படி சாயறது கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறது இதெல்லாம் இப்போ வசையாக போச்சு உங்களுக்கு. ஏன் எதுலையே சாப்பிட்றீங்க, இது நியாயமா கொடுக்காம ஆசிரியருக்கு கொடுக்காம என்னடா வாத்தியார் பாடம் நடத்துறார என்றார். இதெல்லாம் மாணவருடைய இலக்கணத்தை சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மாணாக்கர்களுக்கு பாடம் சொல்லாதது வேற சொல்லியிருக்காங்க, இது அது வேற சொல்லியிருக்காங்க. மாணாக்கருக்கு இலக்கணம் என்ன, மாணாக்காத ஆகாதருக்கு இலக்கணம் என்ன என்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லனா, பழைய சங்க இலக்கியத்தில் மது மாந்துதல்னு வாங்க, கள்ளை குடிப்பது மது மாந்துதல்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பாட்டு இருக்கு மது மாந்துதல். அளவு கடந்து குடிக்கிறது தான் மாந்துதல் பேர், குடிப்பது அளவாக குடித்தால் மட்டுன்னு சொல்லுவாங்க. மட்டு உண்டும் மது மாந்தியும், பட்டினப்பாலையில் எப்படி தவடர்கள் கெட்டு போனான்றதுக்கு இதெல்லாம் சான்று. எப்படி சாப்பிட்ருக்கான் என்றால் இரவு நேரத்தில் மட்டு உண்டார்கள் சில பேர், அளவாக சில பேர் சாப்பிட்டான், சில பேர் அளவு கடந்து மது மாந்தினார்கள், இளைஞர்கள் மது மாந்தினார்கள் என்று வருது. இதையெல்லாம் தான் வள்ளுவர் பார்த்தார், இந்த மாதிரிலாம் பாட்டு செய்தி வச்சுட்டாங்க இருந்தது அந்த காலத்து இருந்தது தான். இதை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு சொன்னோம்னா தப்பல்லவா என்று தான் எண்ணினார். இப்போ எனக்கு என்ன வருத்தம்னு சொன்னால், இப்போ வருகின்ற திரைப்படங்களாக இருந்தாலும் திரைப்படத்தை விட்டுருக்கு, திரைப்படத்திலே எப்போ கெடுத்து தான் இந்த சீரியல் வருது இல்லையா, அதுலேயும் கெடுக்கிறான். ஒரு கல்யாணம்னா மறு சாப்பிட்றது, ஒரு வேலை ஒரு வேலைக்குள்ள வந்தவன் ப்ரமோஷன் வந்தால் மறு இயல்பாகவே அந்த காட்சி வச்சுட்டான். மது மதுக்கடையை திறந்தாச்சு, அது இன்டைரக்டாக அவன் சும்மா நம்ம சமாதானத்துக்கு கண்ணீர் துடைப்பதற்கு போல மது மாந்தினால் உயிருக்கு கேடு அப்படின்னு போட்டுற வேண்டியது. மது குடிப்பது உடம்பு குடும்ப குடி குடியை கெடுக்கும் போட்டுடுறான். அதை ஒருத்தன் சொன்னான், குடி குடியை கெடுக்காதுப்பா, குடியை குடித்தால்தான் குடி கெடுக்கணும், குடி குடி கெடுக்க அது இருக்குது சாதமாக இருக்குது, குடி குடித்தால்தான் கெடுக்கும்னு ஒருத்தன் சொன்னான். அதுக்கு அந்த மாதிரிலாம் போட்டுட்டு எல்லா திரைப்படங்களிலும் எல்லா சீரியல்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை இயல்பாக கொண்டு வந்துட்டான். அது பெரிய தவறு இல்லை என்பது போல இப்போ ஆரம்பித்தாங்க. அது குடிக்கிறதுல ஒன்றும் பெரிய தவறு இல்லை, அதிகமாக குடிக்கக்கூடாது என்று தான் இப்போ சொல்கிறாங்களே தவிர, மது குடிக்கலாம் மது மாந்தக்கூடாது என்று அந்த மாதிரி ஒரு சமாதானம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம். இதுலேருந்து தான் வள்ளுவருக்கு கண்டிக்கிறார், இந்த மாதிரி சமுதாயத்தை நாம் சொல்லக்கூடாது என்று தான். சங்ககால வாழ்க்கை நம்ம வாழ்க்கை அல்ல என்று எல்லாவற்றையும் மாற்றினார். அதில் முக்கியமாக கல்லுண்ணாமை என்று எழுதியிருக்கிறார், சூது எழுதியிருக்கிறார், பிறன்மனின் அயவாமை, வரைவின் மகளிர், இதெல்லாம் அந்த காலத்தில் முக்கியமாக பரத்தையர் பிரிவு இருந்தது, பரத்தையர் சேரி இருந்ததை பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த சமுதாயம் கூடாது என்றுலாம் மாற்றினார். இது அடிப்படை. பட்டினப்பாலையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பூம்புகார் நகரத்தில் ஒரு நகர வாழ்க்கை எப்படி இருந்தது, சிட்டி லைஃப் அங்கே சொல்கிறார், ஆச்சரியமாக இருக்கு. உடையை கூட சொல்கிறார், இரவு நேரத்திலே மென்மையான ஆடைகளை அணிந்து கொண்டார் என்றார், டிரான்ஸ்பரண்டாக இருந்துட்டு ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்கிறார் என்றால் எந்த நிலைக்கு போயிருக்காங்க, எல்லாம் அப்படி இருந்திருக்குது வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை இருந்ததுன்னு சொன்னால். நீங்கள் பப்பு குப்புன்ற மாதிரி பப்புல் பப்புலாம் அந்த காலத்தில் இருந்தார்கள், எல்லா வகையான வேடிக்கையும் இருந்திருக்குது பார்க்குறோம். அது கூடாது என்று தான் வள்ளுவர்
அறநூல் செய்தார்னு பார்க்கும். ஆனால் ஆறுதல், அதுக்காக சொன்ன புல் ஆறுதல் என்றால் அளவு கடந்து போதும் போதும் என்று நினைக்கின்ற அது நிலை ஆறுதல். மேவி மேய இனிய புல் உணவு விரும்பும் புனல் ஆறுதலினால் ஏய மனங்கொள் பெருமகிழ்ச்சி எய்த பசுக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சின்ற அது எந்த விதமான குறையும் கிடையாதா, அதுக்கு மகிழ்ச்சின்ற ஏய மனங்கொள் பெருமகிழ்ச்சின்ற அதனால் அதுக்கு பெரிய மகிழ்ச்சி வந்து என்ன, இரவும் நண்பகலும் தூய தீம்பால் மடிபெருகுதுன்னார். இரவு பகல்னார் நண்பகல்னார் பாருங்க, இந்த பால் மடி சுரப்பது காலை மாலை ரெண்டு வேளை தான். ஏன்னா பசுக்கள் காலையில் மந்தை விட்டு மந்தைக்கு போகும், ஏன்னா கன்றுக்குட்டி பால் கொடுத்துட்டு போகும், திரும்பி வர்ற பொழுது பசியோடு இருக்குமேனு மாலையில் பால் சுரக்கும். இதுதான் இயல்பு. இவர் என்ன பண்ணுறாருங்க, இவர் மேய்ச்ச பசுக்கள் இரவெல்லாம் சுரக்குதான், நண்பகல் சுரக்குதான், நண்பகல் மந்தையில இரவு மாட்டு கொட்டையில, அங்க மேய்க்கிற மந்தையில நண்பகல் எல்லாம் பொழிகிறது வீணா. இங்க வந்தால் ஏன்னா அதிகமா சுரக்குது பால், அது என்ன பண்றது மடி கணத்து சுரக்குது நண்பகல். மாலையில வந்து மந்தையிலிருந்து வந்து மேய்ந்து கன்றுக்குட்டிகளுக்கு கொடுத்த பின்னால் இரவு அது அதெல்லாம் தூங்கு கன்றுக்குள்ள தூங்குது, இரவு நேரத்திலே வருகிறது என்றால் அதிகமாக மடி சுரக்கின்றதுன்னு சொன்னார். ஏய மனங்கொள் பெருமகிழ்ச்சி எய்த இரவும் நண்பகலும் தூய தீம்பால் மடிபெருகி சுரிய முலைகள் சுரந்தன பால் தானா சுரந்தது மறையவரின் மகிழ்ச்சி. இந்த மாதிரி இரவு நண்பகல் எப்போ வேணாலும் பால் இருந்தா அது எது போல என்பதற்கு எப்பொழுதுமே கார்பரேஷன் வாட்டர் வந்துட்டே இருந்தா இப்படி இருக்கும், எப்பொழுதுமே தண்ணீர் வந்திருந்தா இப்படி இருக்கும். பாலாற்றங்கரை எல்லாம் போனாலும் அது பழைய காலமாக போச்சு, அதை எண்ணெண்ணி இப்போ ஏங்க வேண்டியதாக போச்சு. காஞ்சிபுரத்திலே பாலாற்றங்கரையில் தான் முதலாவதாக பாலாற்று குடிநீர் திட்டம் என்று காமராஜர் தான் போட்டார். இப்போ இருக்குது அந்த பச்சைபாஸ் காலேஜ், அங்கே அந்த ரெண்டு குழா இன்றைக்கி இருக்குது, அங்கே தான் திறந்தார். பாலாற்றங்கரையில் நீங்கள் அந்த போர் போட்டு தண்ணீரை எடுத்தபோது எவ்வளவு தண்ணீர் இருக்கு, காஞ்சிபுரம் முழுமைக்கும் எப்பொழுதுமே தண்ணி இருக்கும், எப்போது குழாயை திறந்து தண்ணி இருக்கும், அது நிறுத்துற வழக்கமே கிடையாது, அவ்வளவு தண்ணீர் இருந்து. இப்ப அதெல்லாம் வெறும் கனவா போச்சு, அந்த தண்ணீர் அங்க இருக்குதா ஒன்றும் இல்லை, கலந்து தண்ணீர் போர் தண்ணி அந்த தண்ணியில கலந்துதான் வருது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தான் கொடுக்குறாங்க பார்க்க. அதை சொல்றாருங்க, பால் சொறிவது எது போல என்றால் இடைவிடாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தானே பால் சுரக்கும் கன்றுக்கு, இது இடைவிடாமல் சுரக்க ஆரம்பிச்சுனே மறைவருக்கு மகிழ்ச்சி என்ன. பூணும் தொழில் வேள்விச் சடங்கு புரிய ஓமதேனுக்கள் காணும் பொலிவில் முன்னையினும் அநேக மடங்கு கரப்பனவாய் பேணும் தகுதி என்பால் இப்பிரமசாரி மெய்த்ததன் பின் மானும் திறத்தான மறைவோரெல்லாம் மனமகிழ்ந்தார். நல்ல வேலைப்பா இந்த பிரம்மச்சாரியா இருக்கின்ற இந்தால் இந்த பையன் போனான், சும்மா பால் நல்லா வருதுப்பான் இல்லையா, எப்போ ஒன்றாலும் வேள்வி வளர்க்கலாம், எவ்வளவு உணவு வளைக்கலாம், நிறைய பால் ஊத்தலாம் என்று காணும் பொலி ஓமதேனுக்கள்னர். ஓமதேனும் தேனும்னா பசுக்கள், ஓமதேர் என்றால் வேள்விகளுக்காக பால் சுரிகின்ற பசுக்கள் ஓமதேன், தேவரோகத்திற்கு காமதேனு அந்த அந்த தேவரலோகத்தில், இந்த தேவர்களுக்கு உலகத்தில் நிலத்தேவரலோகத்தில் இருக்கிறதுலாம் ஓமதேன் வேள்விக்காக இருக்கின்ற பசுக்கள். பூணும் தொழில் வேள்வி சடங்கு புரிய அவளுக்கு தொழிலாக இருக்கின்ற அந்த வேள்வி அக்னி காரியம் என்பார்கள். அக்னி காரியம் என்றால் எப்படி நமக்கு வழிபாடு முக்கியமோ அதுபோல் அவளுக்கு வேள்வி முக்கியம், ஒவ்வொரு அந்தணர்களும் அக்னி காரியம் செய்ய வேண்டும், வீட்டிலேயே அந்த வெள்ளி குண்டம் இருக்கும் வெள்ளி சாலை இருக்கும் நாள்தோறும் செய்யணும். இப்ப நிறைய பால் கிடைக்குது நெய் கிடைக்குது, வெள்ளி வளரானா நிறைய போடுறானா, ஒரு மணி நேரம் வெள்ளியா மூணு மணி நேரம் ஆக்கணும், இந்திரனுக்கு மட்டுமல்ல சந்திரனை கூப்பிடு வருடனை கூப்பிடு எல்லா எல்லாருக்கும் செய் என்பது போல நிறைய வேள்வி இல்லை. பூணும் தொழில் வேள்விச் சடங்கு புரிய ஓமதேனுக்கள் காணும் பொலிவில் முன்னையினும் அநேக மடங்கு கரப்பன வழக்கத்தை விட அதிகமாக கரப்பு பேணும் தகுதி. ஏன்பா இப்படி இப்படி வந்து எப்படான்னு கேட்கிறான், என்றால் வேற ஒன்றும் இல்லை, இதுக்கே என்ன பேணும் தகுதி, இதை வளர்க்க அந்த மாடுகளை மேய்க்கிறானே அழகா பேணுகிறான் பாதுகாக்கிறான் அவன் காரணம் அன்பால் இப்பிரமசாரி பிரம்மச்சாரியா இருக்கின்ற சேஞ்சலூர் பிள்ளை விசார சர்வர் மேய்த்ததன் பின் மானும் திறத்த ஆன இந்த மாதிரி ஒரு அழகான சிறப்புக்கு வந்தது, மிகவும் பாராட்டுகின்ற வகையிலே பசுக்கள் எல்லாம் பால் சுரிகின்றன என்று மறையோரெல்லாம் மனமகிழ்ந்தார்.
நிறைய பால் கறந்த உடனே எல்லாரும் மகிழ்றாங்க. பின்னால் சொல்ல போகிறார், அப்போ அந்த அந்த என்ன பண்ண போகிறான்னு சொல்ல போகிறாங்க. இங்கே வந்து தனக்கு பால் கிடைக்குது, ஆஹா ஊகான்னு சொல்லி பிரம்மச்சாரி மேய்க்கிறால் ஆகுன்னாங்க. இது ஒருத்த போய் வைக்க போகிறான், வச்சு வைக்க போகிறான். அந்த காலத்திலே வச்சு வைக்கிறவங்க இருந்தாங்க இல்லையா, வைக்க போகிறான், வச்சு வைக்க போகிறான். அனைத்து திறத்தும் ஆநிலங்கள் அடைந்த மகிழ்ச்சி அளவின்றி, அது ஒரு வார்த்தை சேர்க்கிறார் அழகாக சொல்கிறார். அனைத்து திறத்தும் ஆனினங்கள்னர், எல்லா வகையான பசு இனங்கள், அதில் பல வகையான பசுக்கள். என்ன அனைத்து திறம் என்று சொன்னால், கறவைக்கு கறவை பசுக்கள், சினைப்பசு கருத்தரித்திருக்க சினைப்பசுக்கள், இன்னும் பருவத்திற்கு வாராத பசுக்கள், எல்லாம் அதெல்லாம் அனைத்து திறம், எல்லா திறமும் உள்ள பசுக்கள் ஆனினங்கள், ஈன்ற பசு உனிட்டா, அதெல்லாம் அணைந்த மகிழ்ச்சி அளவின்றி எல்லா பசுக்களுக்கும் மகிழ்ச்சியா. கறவை பசு முதலாக கறப்பதற்கு தகுதியில்லாத, அதாவது பருவத்திற்கு வராத அந்த பசுக்கள், குழந்தை பசு கன்றுகள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தன. அங்க சொல்லிட்டு என்ன சொல்றார், அந்த கன்று போட்ட பசுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அது கன்றை விட்டுட்டு தான் மேய்க்க போறாங்க, மேய்க்கிறாங்க. மனைக்கண் கன்று பிரிந்தாலும், இந்த மரபு நமக்கு இருந்திருக்குன்னு தெரியுது, அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியும். கன்று போட்ட கன்று குட்டியே கொட்டையில் வச்சிருவாங்க, கழிடுவாங்க, தாய் பசு மட்டும் தான் அனுப்புவாங்க. என்ன காரணம்னு சொன்னா, கன்று அவ்வளவு தூரம் நடக்காது. முதல் விஷயம், காலையில் போய் மாலையில் வரை கன்று நடக்காது முதல்ல. அதை விட முக்கியம் என்னன்னு சொன்னா, அங்கேயே பாலை குடிச்சிடும், அங்கேயே மேய்க்க மேய்க்க பசு கன்று கூட இருந்தா என்ன பண்ணும், தாய் பசு கன்றுக்கு பல பாலை கொடுத்தோம், கொடுத்துட்டு எம்டியா வரும், பின்னால் திரும்பி வரும், கறக்க முடியாது. அதனால் என்ன பண்ணாங்க, கன்றுக்குட்டிக்கு இரக்கம் செய்வது போல தாய்ப்பசு மட்டும் அனுப்பிச்சிடுவாங்க. எனவே மனைக்கண் கன்றுகளெல்லாம் பிரிந்திருக்கும் தாய்ப்பசு. மாணிக்க வாசகர் அந்த அழகா அந்த உதாரணம் சொல்றாரு இல்லையா, எல்லா மந்தைக்கு எல்லா பசுக்களும் போகுது, குருட்டு பசுவும் கூட போகுதான், திரும்பி வருகின்ற பொழுது கன்றை நினைத்து எல்லாம் கத்துதான், ஊரா மிளைக்க குருட்டா மிளைத்தாங்கன்னு. அப்ப திரும்பி வருகின்ற கன்று பசுக்கள் எல்லாம் கன்றை நினைத்து கத்துதான். இது என்ன பண்ணுது, ஓ கன்றை நினைத்து கத்துதான் மற்ற பசுக்கள்லாம், அப்ப வீட்டுக்கிட்ட வந்துட்டு இதுவும் கத்துதான், இதுவும் கத்து. அது போல நான் இருக்கிறேன்ற, குருட்டா போல நான் இருக்கிறேன், என்ன அழகா எவ்வளவு அடக்கமா சொல்ற. அடியார்கள் எல்லாம் பெருமானே உன்னை எப்படி வேண்டாங்க, அவங்க வேண்டறதை பார்த்து நானும் கத்துறேன்றாரு, அவங்க சொல்றது நானும் கத்துறேன்ற. எனக்கு உண்மையான அன்பு இல்லை, உன்னை தெரியாது பக்குவம் இல்லை. எப்படி பார்வை தெரியாத பசு மற்ற பசுக்கள் எல்லாம் கத்து அதுவும் கத்துகிறதோ, அதுபோல் பக்குவம் இல்லாத நான் பக்குவான அடியார்கள் எல்லாம் உன்னை போடுகின்ற பொழுது நானும் சேர்ந்து உன்னை போடுகிறேன்னு ரொம்ப அடக்கமா அவர் சொல்றார். அதான் மனைக்கண் கன்று பிரிந்தாலும் மறுவும் சிறிய மறைக்கன்றுன்னார். கூடவே இருக்கிற கன்று குட்டி எதுன்னா இவரு விசார சின்ன சின்ன பையன் தானே, சின்ன பையனா இருக்கிறா, அது பசு கன்று போல இருக்கிறாராம், அது மேய்க்கிறதெல்லாம் பார்க்குதான். பார்த்து அந்த பசுக்களை என்ன பண்ணுதான், அந்த கன்றை மறந்து விடுச்சான், வீட்டில் இருக்கிற கன்றை மறந்து இது கன்றல்லவா என்று எண்ணி. ஏன்னா அதே மாதிரி கிட்ட வருது, அவர் என்ன பண்றார், தொடச்சி விடுறார், இது பண்றார் இல்லையா, பசுக்களை நன்றாக பேணுகிறார். ஏன்னா அது என்ன பண்ணுதான், தன்னை கண்டு அருகு சார்ந்து உருகி தாயாந்தன்மை நிலைமையால், இந்த இதுதான் நம்முடைய கன்று என்பது போல அது எண்ணுதான், தாய் போல அது மாறி போய்த்தான். உண்மையான கன்று அங்க இருக்குது, ஆனா இவரை பார்த்து கண்டு போல எண்ணி தன்னை கண்டு அருகு சார்ந்து, கூடவே பக்கத்தே வருதான், அவர் அங்க நின்னா இது கூட வந்து நிற்குதான், அருகு சார்ந்து உருகி தாயாந்தன்மை நிலையனவாய் கனைத்துன்றார் பாருங்க. கன்றுக்குட்டியை பார்த்து எப்படி கனைக்குமோ அதுபோல கனைப்புன்னார். நமக்கு தெரியும், ஒரு குழந்தை அழுதால் தாய்க்கு தெரியும், பசியில அழுகிறதா, வயிற்று வலியில் அழுகின்றதா, பயந்து அழுகின்றதா, ஏதாவது கூச்சி கடிச்சு அழுகின்றதா, அந்த அழுகை வித்தியாசமா இருக்கும். அதே போல பசு கனைத்தால், பசு கனைத்தால் கனைப்புல எத்தனை வித்தியாசம், கன்றை நினைத்து கதறலாம், அது கன்றை நினைத்து கதறலாம். ஈன்றான் கன்று போல் சுந்தர பெருமானுக்கு அழகா பாடுறார் சேக்கிட. பெருமான் அங்கிருந்து தோன்றி பேசுறாராம், தோன்றிய உடனே அந்த குரலை கேட்ட உடனே ஈன்றான் கனைப்பு கேட்ட கன்று போல் கதறினான்னு பாடுறான். என்ன அழகான உதாரணம், அந்த குரலை கேட்டவுடன், பெருமான் குரலை கேட்ட உடனே படைய ஞாபகம் வருதா, ஈன்றான் கனைப்பு கேட்ட கன்று போல் கதறுகிறார் என்று அவர் சொல்றார். அதுபோல இங்கே கனைத்து என்றால் தாய் பசு, ஒரு பசுனுடைய கனைப்புக்கு எல்லா வித்தியாசம் இருக்குது. கன்று காணாமல் கனைக்கலாம், கன்றை கண்டவுடனே கனைக்கலாம், எல்லாம் உண்டு, எல்லாம் செய்யும்.
இங்க பண்ணே கன்றை பார்த்தது போல கணக்கு நின்ற. ஏன்னா கணைத்த உடனே சுரக்கிறது பால்னர். அப்ப கன்றாக எண்ணி கணைப்பது, கன்றாக எண்ணி பால் சுரக்குதுன்ற. தன்னை கண்டு அருகு சார்ந்து உருகி தாயான் தன்மை நிலையனவாய் கனைத்து சுரந்து உழைக்கண்கள் கரவாமே பால் பொழிந்தன, கரவாமே பால் பொழிந்தனன்ற. அந்த கன்றுக்குட்டிக்கு எப்படி பால் கொடுக்குமோ தாய்ப்பசு அதுபோல் பொழிந்தது. சிறிய மறைக்கன்றுனார் தம்மை அணைந்த ஆண்முளைப்பால் தாமே பொழிய கண்டு வந்தார். தங்கிட்ட வருது, பசுக்கள்லாம் வருது, சும்மா இல்லாம கணக்குது, அருகு சாருகின்றது, நக்கி கொடுக்குது, கன்றுக்குட்டி போல பால் சுரக்குது. பார்த்தார் தாமே பொழிய, அவர் ஒண்ணு கறக்கல, கண்டு உவந்து உடனே யோசிக்கிறார் பால் வீணா போவதேன்னு யோசிக்கிறார். வேற ஒண்ணு கிராமத்துல நான் பார்த்துருக்கிறேன், இந்த ஆடு மாடு மேய்க்கிறானுங்களே அந்த இடையர்கள், கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா பசி வந்துடும் உனக்கு, நேரா போவானுங்க. பசுடைய முளைக்காம அப்படி வாய் தண்ணா குடிச்சுட்டு வரேன், பாலை குடிச்சு போயிட்டே இருப்பான். அதே மாதிரி ஆடு, ஆடு வந்தா அப்படிதான் ரெண்டு காலை பிடிச்சி தூங்குவான் ஒருத்தன், குடிச்சு குடிச்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க. பசுடைய பாலை இப்படி நான் பார்த்துருவேன், இடையிலாம் பசி என்ன பண்றது அந்த நேரத்துக்கு, அந்த நேரத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்க, பசுப்பாலை குடிப்பானுங்க, ஆட்டுப்பாலை குடிச்சிட்டு நான் பார்த்துருக்கேன் அடிப்படையா. அது போல பசு பால் பொழிந்த உடனே சரி இவர் குடிக்கலாம், கொஞ்சம் குடிக்கலாமே அவரு, அவர் யோசிக்கிறான் ஐயோ வீணாத பால் விடு வீழப் போகுதே என்று திருவஞ்சன குறிப்புன. உடனே பெருமான் நினைவு வந்து பால் பெருமானுக்கு அபிஷேகம் பண்றதெல்லாம் அந்த எண்ணம் வந்துட்டான். செம்மை நிறைய ஒரு மனம்னார், அது போன தபம், போன பிறப்பிலே செய்த தபம், அந்த எண்ணம் வருதுன்றார். இந்த மகாபலிபுரம் உடனே இப்போ நான் அங்கே போய் இங்கே கேட்டுக்கிட்டேன், பூஜை பண்ணலாம் இடம் இருக்காரு கேட்ட, பூஜை நல்லா பண்ணலாம் சார், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சென்னையில் கூட எனக்கு அந்த மாதிரி பூஜை பண்ண முடியாது, பூக்கள் கிடைக்காதுங்க. அங்கே போனால் பக்கத்திலேயே பசுப்பால் நல்ல மூணு நாலு பசு வளர்க்குறாங்க, அவர் நம்ம அந்த ஓனர் இல்லை அந்த வீட்டை பாதுகாக்கிறவர். பார்த்தா செம்பருத்தி பூ, அடுக்கிரந்தியாவட்டை இருந்தது, அரளிப்பூ, இன்னும் சில பூக்கள், நிறைய பூ. நான் போன உடனே பார்த்தோடனே பரவாயில்ல, பூக்கள் இருக்குது, பால் இருக்குது, போகிறோம் பூஜை ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு 15 நாள் மற்ற சிறப்பு இருந்தாலும் கூட அமைதியாக உட்கார்ந்து பண்ணோம் பூஜை, காலங்காத்தால எழுந்து நல்ல பூஜை பண்ணோம். பெருமானுக்கு ஆவின் பால் கிடைக்க சும்மா உட்காந்துக்கிறாருங்க, என்ன பால் இங்கே கொடுக்குறாங்க, கவர் பாலை கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறேன்னா, நாம் பூஜை செய்கிற நமக்கு நமக்கே அந்த பூக்களை பார்த்த உடனே பூஜைக்கு ஞாபகம் வருதுலையா நமக்கு, ஆஹா நாளைக்கு பூஜைக்கு நல்லா பூ கிடைக்கிறதா, நல்லா அருமையாக பண்ணும். இஷ்டத்துக்கு பூ பறிப்பேன், யாரும் அங்கே கிடையாது, எவனும் பூ வாங்குறோம் கிடையாது, பரிதா மொத்தம் பறி ஏற்று ஒரு இவ்வளோ பெரிய பாத்திரம் அதில் பறிச்சு போவேன், நல்லா இருக்கும். நமக்கே அந்த ஆசை வருது இல்லையா, சாமிக்கு கொடுக்கணும் பெருமானுக்கு வேணும்னு வருதுன்னா, இது போன சபம் இவர் எவ்வளோ சிறிய பெருந்தகையார், இவர் எவ்வளோ பெரிய ஆளு. பாலை பார்த்த உடனே அவருக்கு குடிக்க ஞாபகம் வரல, ஆஹா வீணா போதே பால் வஞ்சரப்பால் அல்லவான், பெருமானுக்கு அபிஷேகப்பால் அல்லவா என்று எண்ணுகிறார். செம்மை நெறியே உருமனத்தில் திருமஞ்சனமாம் குறிப்பு உணர்ந்தே, திருமஞ்சன குறிப்பு வருகின்றார். என்ன பால் எல்லாம் வீணா போவதை இதை என்ன செய்யலாம் என்று உடனே பெருமானுக்கு அபிஷேகமாக மாற்றலாம் என்ற எண்ணம் வருகிறது. எம்மை உடைய வள்ளலார் எய்த நினைந்துன்றார். அந்த ஒருவரி சேக்கிழார் தன்னை சேர்த்துக்கிறார், இல்லை இருங்க, எம்பெருமாருக்கு திருமுறுத்தின்றாரா, எம்மை அவர் இல்லை அவர் தான் அவர்கள் தான், எம்மை உடைய வள்ளலார் எய்த நினைந்துன்றார். இது நம்மை உடைய பெருமானா இருக்கின்ற பெருமான் இருக்கிறார் சிவபெருமான், அவருக்கல்லவா இது நேர வேண்டும், இந்த பால் அவருக்கல்லவா போய் சேர வேண்டும் என்று நினைந்து தெளிந்து அதனில் மெய்மை சிவனார் பூசனையை விரும்பும் வேட்கை விளைந்தெழுந்தது. மெய்மை சிவனார் என்று சொன்னால் உண்மை பொருளாக இருக்கின்றவன் அர்த்தம், உண்மை பொருளாக இருக்கின்ற சிவன் தான் அர்த்தம் அங்க மெய்மை சிவனார்னு. ஆனா அவர் என்ன எண்ணுகிறார், பால் வீணா எங்க போகுது, அங்க இருக்கின்ற மண்ணில் தான் போகுது, மண்ணில் தானே போகுது, மண்ணில் வீணா போகுது, அதையே சிவலிங்கமாக மாற்றினா அது மெய்மை சிவன் அப்படின்ற. வீணாக இருக்கிற மண்ணில் இருக்குது இல்லையா, அதை பிடித்து வைத்தால், ஸ்தாபித்தால், மண்ணினாலே ஸ்தாபித்தால், தாவரங்கள் ஸ்தாபித்தால் சொல்றாரு இல்லையா அவர், நம்ம அப்புறம் அதை பாட போறார். ஸ்தாபிக்கிற பொழுது தாவரலிங்கமாக ஸ்தாபித்தால் மெய்மை சிவனார் ஆகின்ற, மெய்மை சிவனார் பூசணையாக மாற்றலாம்.
வெறும் தரையில் போவதை அந்த மண்ணை நாம் அப்படியே சிவலிங்கமாக வைத்து, சிவலிங்கமாக வைத்தால் அது மெய்மை சிவன், அந்த பூசணையை விரும்பும் வேட்கை விளைந்து எழுந்தது. வாளை பார்த்தவுடனே விசாரசர்வருக்கு பூஜை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. அங்கன் முன்னை அர்ச்சனையின் அளவின் தொடர்ச்சி விளையாட்டா பொங்கும் அன்பால் மண்ணிமணர் புலினக்குறையில் ஆத்தியின் கீழ் செங்கன் விடையார் திருமேனி மணலால் ஆக்கி சிவாலயமும் துங்க நீடு கோபுரமும் சுற்றாலயமும் வகுத்தமைத்தார். ஒரு கோயிலாக மாற்றிட்டார். மண்ணில் கோயிலை கட்டார்ன்ற, மண்ணில் கோயில்ல சிவலிங்கம் மட்டுமல்ல கோயில் கட்டார்ன்ற. அதாவது அங்கன் முன்னை அர்ச்சனைன்னார். முன்னை அர்ச்சனைனா முன்னே செய்த வழிபாடு, பெருமானுக்கு முன்னே செய்த வழிபாடு. அங்கே முன்னை அர்ச்சனையின் அளவின் தொடர்ச்சி, அது என்னாச்சு இப்போ விளையாட்டானார். இங்கே விளையாட்டு தான், இது உண்மையான கோயில் அல்ல, உண்மையான ஆலயம் அல்ல. ஆனால் விளையாட்டா செய்கின்ற குழந்தைகள் மண் விளையாடு கட்டுற, மண் வீடு கட்டுறாங்க இல்லையா, அதுபோல் மண் விளையாடு விளையாட்டு போல மண்ணிலே ஆலயம் செய்தார். அன்பால் விளையாட்டா பொங்கும் அன்பால் மண்ணி மணற் புளினக்கரை குறையினர். மணற்குறைன்னு அர்த்தம், புளினக்குறை என்றால் மணல் திட்டுன்னு அர்த்தம். தண்ணீர் பக்கத்தில் பாயும், நடுவில் தண்ணீர் திட்டு இருக்கும், மணல் திட்டு இருக்கும், தண்ணீர் பாயாமல் இருக்கிற இடம், அதான் புளினக்குறைன்றார். மண்ணி மணல் புளினக்குறையில் ஆத்தியின் கீழ்ன்றார். ஆத்தி மரத்திற்கு கீழே தண்ணீர் பாயாமல் மணல் திட்டாக இருக்கிற பக்கம், ஆத்தி மரத்திற்கு கீழே கரையில் பெரிய ஆத்தி மரம் வளர்ந்துருக்குது, அதுக்கு கீழே ஆத்தியின் கீழ் செங்கன் விடையார் திருமேனி மணலால் ஆக்கினார். சிவலிங்கத்தை முதல் ஆக்கினார். சிவலிங்கத்தை முதல்ல கருவறையிலே சிவலிங்கத்தை வைத்தார். சிவாலயம் ஆலயம் அறிப்படி திருச்சுற்றெல்லாம் துங்க நீடு கோபுரம் எல்லாம் மணலில் செய்தார். சுற்றாலயம் திருச்சுற்று பிரகாரம், சுற்றாலயம் என்றால் பிரகாரம், பிரகாரத்தை செய்தார். ஒன்று கூட விடலை, அது உண்மையான கோயில் போல செய்துட்டார். சுற்றாலயம் வகுத்தார், திருச்சுற்று அமைத்தார், உயர்ந்த கோபுரம் செய்தார், திருமேனியை மணலால் சமைத்தார், எல்லாம் கோயிலுக்குரியதாக்கினர். ஆகம முறைப்படி எப்படி செய்வாங்களோ அதுபோல் அவருக்கு தெரிந்ததை அன்பினாலே செய்தார் என்றால் குறைபடாத ஒன்றுனர். ஏதோ வெளியிலே இருக்கின்ற இலிங்கம் போல வெறும் மணலில் கட்டுறது அல்லது, அது தனியாக இலிங்கம் மட்டும் இருக்கும் அப்படி இல்லை. இது என்னென்ன வேண்டுமோ எல்லாம் கோபுரம் இருக்கிறது, திருச்சுற்று இருக்கிறது என்றால் ஏறக்குறைய ஆலயம் போல அதை கட்டினார். சுற்றாலயம் வகுத்தார், வகுத்தமைத்தார். ஆத்தி மலரும் செழுந்தளிரும் முதலா அருகு வளர் புறவில் பூத்த மலர்கள் தாம் தெரிந்து பக்கத்தில் போனார். புறவுன்னு சொன்னால பக்கத்தில் முல்லை நிலவும் கரையெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே பூத்த மலர்கள் செடிகள் அங்கெல்லாம் எல்லாம் பூக்களை பறிக்கிறார். முக்கியமாக ஆத்தி மலர், ஆத்தி கீழே இருக்கிறதுனால ஆத்தி பூ முக்கியமான முக்கியமான பூ, பெருமானுக்கு சிறந்த பூவாக இருக்கின்ற ஆத்தி. ஆத்தி மலரும் செழுந்தளிரும் அதையும் சொல்றார் பாருங்க. பத்திரங்கள் பூஜைக்கு, பத்திரங்கள் அர்ச்சனைக்கு பத்திரங்கள் தேவை, பூக்கள் மட்டுமல்ல, பூக்கள் அலங்காரத்திற்கு அர்ச்சனைக்கு வில்வம் போன்ற பத்திரங்கள் தளிர்ன, செந்தளிர்ன, செடுந்தளிரும்ன, அது எது ஒன்றா இருக்கலாம் பெருமானுக்கு. செடுந்தளிரும் முதலா அருகு வளரு புறவு, அதான் முல்லை நிலம், முல்லை பக்கத்தில் இருக்கின்ற பூத்த மலர்கள், முல்லையிலே பூத்த மலர், முல்லை காட்டிலே காட்டிலே பூத்த மலர்கள் அதை தாம் தெரிந்துன்ற, தெரிந்து என்றால் தேர்ந்துன்ற இந்தந்த பூக்கள் சொல்றார். பூக்கள் விதைகளை சொல்லுகிற பொழுது இப்போ நான் அன்னைக்கு பூக்கள் பறிக்கும்போது ஞாபகம் எனக்கு வரும். அதாவது என்னன்னா அந்த பூக்கள் நிறைய பூத்துக்குமே அவங்க என்ன விதைகளை என்ன சொல்றாங்க, ரொம்ப கீழே இருக்கிறத பறிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அது மணலோடு சேர்ந்து மண்ணோடு சேர்ந்து இருக்கும், அது வேண்டாம். எனவே உங்களோட கை கிட்ட தூரம் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு கிளையில எல்லா பூவையும் பறிச்சிடாதீங்க, ஒரு மூணு பூ படிங்க அடுத்த கிளைக்கு போங்க, இதெல்லாம் பூ விதிகள். அதே மாதிரி அரும்புகளை பறிக்காதீங்க, போது பறிக்கலாம், போது பறிக்கலாம், அரும்பை பறிக்கக்கூடாது. இது நாளைக்கு வேண்டும் அல்லவா என்பதற்கும் மற்றவர்களுக்கு வேண்டும் அல்லவா, நீ பறிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் மொட்டை அடிக்கிறாம அடிச்சு எடுத்து வச்சு. இப்போ நாங்கள் பறிச்சோம், நாங்கள் யாரே கிடையாது, அங்கே வேற அடுத்து யாரும் போயப்படுறாங்க, வேடா கிடந்து நாங்கள் அதனால பறிச்சோம், மகிழ்ச்சியாக பறிச்சோம். சாதாரணமாக நீங்கள் போனீங்கன்னா இப்போ காஞ்சிபுரத்தில் நான் இருந்த பொழுது அப்பாவுக்காக போய் பறிக்க போகிறோம் இல்லையா, நானும் பூஜை பண்ணப்போ நான் பறிக்க போவேன். நான் படித்த பச்சைபாஸ் ஹைஸ்கூலில் நிறைய பூக்கள் இருக்கும், இந்த மாதிரி செம்பருத்தி பூ அரளிப்பூலாம் இருக்கும், அதை போய் பறிச்சாடான்னு சொல்லுவாங்க. பறிக்கிற பொழுதே அவன் சொல்லுவான், தோட்டக்காரன் சொல்லுவான், ஏ தம்பி எல்லாத்தையும் பறிச்சிடாதப்பா, கொஞ்சம் பறித்து போனுவான். நம்ம என்ன யாருன்னு தெரியும், ஏன்னா அலோவ் பண்ணிவிடுவான், உள்ளோ அலோவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பறிச்சிடப்பா பூக்கள்லாம், உனக்கு தேவையான கொஞ்சம் பறிச்சிக்கும்,
ஏன்னா அடுத்த தினம் வருவான் என்று சொல்லுவான். அந்த மாதிரி தான் பூக்கள் பல பேருக்கு அது உதவும் அல்லவா என்று பறிக்கணும். தளிர்களை பறிக்கணும் அர்ச்சனைக்காக. ஆப்தி மலரும் செடுந்தளிரும் முதலா அருகா அருகு வளர்ப்புறவில் பூத்த மலர்கள் தாம் தெரிந்து என்றதுல என்னென்ன பூக்களை எப்படின்றான். பாடிய பூக்களை நேற்றைய பூக்கள் பறிக்கக்கூடாது. அப்பர் பெருமான் சொல்ற மாதிரி உண்பதன் முன் மலர் பறித்துட்டுனாரு, தேன் அதை வேற சொன்னார், தேன் சாப்பிட்றதுக்கு உண்ணுன்னு சொன்னாரு. அது இந்த வர்றதுக்கு அன்னைக்கு பதினஞ்சு நாள் இருந்தனே, பதினஞ்சாவது நாள் சனிக்கிழமை பூ பறிக்க போறேன். எல்லாம் பறிச்சாச்சு, கொஞ்சம் உள்ள ஒரு பூ இருந்து மறைவா இருந்தது. ஆனா இது மறைவா இருந்தா யாரும் பறிக்க மாட்டாங்க, வீடா போயிடுமே போய் நேரா உள்ள போறேன். உள்ள வச்சாங்க அவ்வளவுதான், தேனி கட்டுது, தேனி பயங்கரமா அடிச்சுது. இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, இங்க இடத்துல ஒண்ணு இந்த இடத்துல அப்படியே போட்டு ஓடி. அது என்ன பண்ணிருக்காங்க, தேன் கூடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்குது, அன்னைக்குதான் ஆரம்பிக்குது. அது ரொம்ப மறைவா இருக்கிற இடம் பூ, செம்பருத்தி பூ, அதனுடைய இலை, அதனுடைய கிளை, அது அப்பதான் ஆரம்பிக்குது. நிறைய பூ தேனி இல்லை, ரெண்டு மூன்று தேனி தான் இருந்தது. அடிச்சது பாருங்க, ரெண்டு அடி அப்பா உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாவூரும். அப்புறம் தெரியுமா, நாலு மணிக்கே போக சொன்னார், நீங்க ஆறு மணி ஏழு மணிக்கு போனா அது தேனி வந்துடும், தேனி வருவதற்கு முன்னால போய் பறிச்சாந்துருந்த. அதையும் பெருமாள் காமிச்சிட்டார், உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாவூரும். பதினஞ்சு நாள்ல எனக்கு ஒரு தேனி கொட்டிச்சு, அதையும் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா பூ பறிச்சதுக்காக. அதை சொல்றாரு, பூத்த மலர்கள் தாம் தெரிந்து புனிதர் சடிலத்திரு, சடிலன்றது சடை, சடிலத்திரை சடில திருமுடி மேல் சாத்தலாகும் திருப்பள்ளி தாமம் பலவும் தான் கொய்து. சடைமுடிக்கு தேவையான பூக்கள், கழுத்துக்கு வேண்டியது என்று அப்படிதான் பல வகையான பூக்களை. தாமம் என்றால் மாலை நர்த்தம், பள்ளித்தாமம் பல வகையான பூக்கள் அதை கொண்டு வந்து கொய்து. கோத்த இலைப்பூங்கூடை, அவருக்கு பூக்கூடை எது, இலையால் செய்ததுன்ற, இலையால் செய்த பூங்கூடை. இதெல்லாம் எண்ணி பார்க்குற பொழுது காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த மக்களை நான் எண்ணி பார்க்குறேன். அப்பாவுக்கு பூஜைக்காக நாள் தோறும் அப்பாவுக்கு இந்த மார்க்கெட்டில் போய் வாங்க பிடிக்காது, என்னென்னமோ எப்போ வாங்கிடுறாங்க, நேற்று வாங்கிடுறா, பழைய பூவாக இருக்கலான்னு சொல்லி இதுக்காக தேடுவாங்க. நான் பஞ்சவாசாலஜியில் போய் தினம் பறிச்சாருவேன், நான் தினம் பறிக்க முடியாது, ஏதாவது தடை வரும், நான் சின்ன பையன் தானே தூங்கிட்டு இருப்பேன், ஏதாவது பண்ணுவேன். அதுக்காக அவங்க தேடி என்ன பண்ணாங்க, பக்கத்தில் ஒரு பெரிய பூங்கா ஒன்று இருந்தது, ஒரு சத்திரம், சாரி சத்திரம், சத்திரத்துக்கு பின்னாலே இந்த மாதிரி தோட்டத்தில் வைத்திருந்தாங்க. அப்பா ஒரு நாள் போய் கேட்டாங்க, கொஞ்சம் பூ கொடுக்க முடியுமா, கொஞ்சம் நாலு ஒரு பையன் வந்து படிச்சுக்குவான்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் ஏன் சார் பையனை அனுப்புறீங்க, நாலு தோறும் நாங்கள் கொடுக்குறோம் பூ கொடுக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏதோ அந்த காலத்தில் ஏதோ ஒரு பையனோ கேட்டாங்க, நாலு தோறும் கொடுக்குறோம், மாதம் ஏதாவது ஒரு ரூபாய் ரூபா கொடுத்துருங்கன்னு சொல்லி தாராளம் சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பூக்களை கொண்டு வரப்பொழுது இந்த பன்னீர், பன்னீர் மரம் இருக்கு இல்லையா, பன்னீர் மரத்தினுடைய இலைகள் பெருசு பெருசாக இருக்கும், அந்த இலைகளை நான்கு இலையை வைத்து அதில் பூக்களையெல்லாம் வைத்து அருகம்புள்ள வைத்து அழகாக மடிப்பாங்க. அழகாக மடித்து மென்மையாக நாரை போட்டு கட்டி எடுத்தான கொடுப்பாங்க. நாள்தோ நான் இப்போ இன்னைக்கு இன்னும் யோசிக்கிறேன், இலைப்பூங் கூடைன்றார், அதுக்காக ஞாபகம், அதுக்காக சொல்றேன். சேக்கிடார் என்ன சொல்கிறார், பூக்களை பறிக்கிற பொழுது பூக்கூடைன்னு ஒன்று இருக்கும், பூக்குடலைன்னு இருக்கும், அது இல்லாத பொழுது இலைகளில் வீங்கடாத, காயத்தில் வைக்காத, துணியில் படிச்சுக்காத, மடியில் படிச்சுக்காத, பூஜைக்கு உரியதை வந்து இலைகளில் கொண்டு வான்னு சொல்றார். அதான் இலைப்பூங்கூடைன்ற, பலவும் தாம் கொய்து கோத்த இலைப்பூங்கூடையினர், பல பூக்களை இலைகளை சேர்த்து கோத்த என்று சொன்னால் அதை ஒன்றாக சேர்த்தது, தைத்தது, தைத்தது, கோத்த இலைப்பூங்கூடையில் குழந்தார் பூக்கூடையிலேயே கொண்டு வந்த, இலைகளால் ஆய பூக்கூடையிலே கொண்டு வந்து கொணந்து மனம் தங்கிட வைத்தார்னார் பாருங்க. இலையில போட்டு முடினால்தான் மனம் இருக்கும், அதுக்காக சொல்ற, அந்த இலையோடு போயிட்டா மனம் இருக்கும். எனவே மனம் போகக்கூடாது, பெருமானுக்கு சாத்துகின்ற வரையில் மனம் போகக்கூடாது. இணர் உழ்த்தும் நாராமலர் அடைகிறார் வள்ளுவர், பூக்கள்ல குற்றம் எது என்றால் மனமில்லாத பூ குற்றம் உடையதுன்னார். பூதான் மென்மையாக கூட இருக்கும், தேன் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை, மனம் இல்லை என்றால் குற்றம்னர். எனவே பறிக்கின்ற பூவை கொணர்ந்து மனம் தங்கிட வைத்தார், இலையினாரே அதை கட்டி மனம் தங்கிட வைத்தான்னு பூ அது சொல்லுகின்ற பொழுதே எப்படிலாம் பூக்களை பறிக்கணும் எல்லாம் சொல்லி அதை சேர்க்கிட, பூவினுடைய விதையெல்லாம் சொல்லி அதை திருப்பள்ளி தாமம் அப்புறம் தளிர் வேண்டும், ஆத்தி போன்ற சிறந்த கொன்றை, ஆத்தியெல்லாம் முக்கியம் இல்லையா, அது போன்ற முக்கியமான மலர்கள் வேண்டும் பெருமானுக்கு என்று இப்படி அந்த அந்த குறிப்பையும் சைவ மரபிலே நம்முடைய சேர்க்கிடார் சொல்லுகிறான்னு பார்க்குறோம். மனம் தங்கிட வைத்தான் இருக்குது.
ஆத்தி மலரும் செழுந்தளிரும் முதலா அருகவளர் புறவில் பூத்த மலர்கள் தாம் தெரிந்து புனித செழில திருமுடி மேல் சாத்தலாகும் திருப்பள்ளித்தாமம் பலவும் தாம் கொய்து கோத்த இறைப்பூங் கூடையினில் குணந்து மனம் தங்கிட வைத்தார். அடுத்து நல்ல நவகும்பங்கள் பெற நாடிக்கொண்டு என்று சிவபூஜையினுடைய சில உரைகளை சிலவற்றை சொல்றார் சேகர். ரொம்ப அதிகமா சொல்லல, சிலவற்றை சொல்றார். நவகும்பங்கள் 9 குடங்களை வைத்து வழிபாடு செய்தல் என்பது, அந்த நவகும்பம் என்கிற பொழுது அது சிவபூஜை முறைகள்ல விதியா சொல்ற பொழுது வேத நெறியில என்ன செய்யறாங்க, நவகிரகம் வச்சிடுறாங்க. பூஜை செய்கிற ஒரு நவகிரகன் என்று வச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்து இன்னொன்று, அஷ்டதிக் பாலகர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை வைக்கிறது. 8 திக்கு பாலகர்களையும் வைத்து தடை இல்லாமல் இருக்கின்றதுக்காக செய்யறது. 9வது சண்டேஸ்வரை வைக்கிறது. இந்த 9 சேர்ந்தால் நவகும்பங்கள் என்று அது ஒரு முறை. அட்டதிக்கு பாடல்கள் 8 திசையிலும் இருக்கின்றவர்கள், அது நமக்கு தெரியும் என்னன்னு. அதுல சூரியனும் சண்டேசர் நாயனாரும் தனி தனியா அவங்க பூஜை செய்யணும். அவளுக்கு என்று சில மந்திரங்கள், அவருக்கு சில பாடல்கள் என்று சொல்வாங்க. சிவபூஜை முறையில நீங்க திருமுறை முறையில செய்தாலும் கூட, அப்பா கூட சிவபூஜை விதியை எழுதியிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, சூரிய பூசை இல்லாமலே எழுத்து செய்யறது இருக்குது. சூரிய பூஜை இல்லாமலே பொதுவாக சூரியனையும் அந்த அந்த அட்ட நவகும்பங்களில் ஒருத்தராக வைத்து செய்துடுறது. அது இல்லாமல் தனியாக செய்கிற வழக்கு உண்டு. அதனால் என்ன சொல்கிறாங்க, சூரியாரி சண்டேச அந்தம் என்று சொல்வாங்க. சூரியன் முதலாக சண்டேசர் அந்தம் என்று, சண்டேசர் தான் கடைசியாக சூரியனை முதல்ல செய்யணும், அது சிவசூரியனாக செய்யறது, சண்டேச நாயனாரை செய்யறது என்று இருக்குது. அந்த மாதிரி இங்க நவகும்பங்கள் என்று சொல்ல பொதுவா சொல்லிட்ட சேக்கிடார், அதை கமிட் பண்ணிக்கல என்னன்னு சொல்லல, பொதுவா நவகும்பங்கள் என்று ஒரு குறிப்பு சொல்றதுனால சிவபூஜா விதியில அது மிக முக்கியம் என்று தெரியுது. நம்ம நல்ல நவகும்பங்கள் நாடிக்கொண்டு, நல்ல கும்பனா குடமே, நல்ல குடங்களே கொண்டு வந்து தரான். நம்ம தான் தினம் பூஜை பண்றமே அந்த குடங்களை கொண்டு வந்து தரோம். நவகும்பங்கள் நாடிக்கொண்டு 9 குடங்கள் எடுத்து, நல்ல நாணற்பும் கொள்ளை இடத்தும் குறைமறைவும் மேவும் கோப்புகள், நாணல் புல் அதிகம் விளைந்திருக்கின்ற கொள்ளை, கொள்ளைனா சோலை, அத சோலை மாதிரி இருக்கிற இடம் கொள்ளை, கொள்ளைப்புறங்கள், நாணல் புல் வளர்ந்திருக்கின்ற பூஞ்சோலைகள் எல்லாம் அங்கும் குறைமறைவும் மேவும் கோக்கள்னர், சில மறைந்து பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும், கொஞ்சம் மர ஆறு பள்ளம் அது கீழே வரையும், அதை மறைந்து சில பசுக்கள்லாம் மேயும், குறைமறைவும் மேவும் கோக்கள் உடன் கூட ஒல்லை அணைந்து எல்லாவற்றையும் கொண்டு வருவாராம். பால் வீணா போதே என்பதற்காக என்ன செய்வார், அவர் வீணா போய்விடக்கூடாது என்று 9 குடங்கள் இருந்தார், 9 குடங்களை பால்ன்றார், 9 குடங்களை நவகும்பங்கள் என்று சொன்னார். அதே இப்ப கும்பாபிஷேகம் பண்ற மாதிரி தான், அதெல்லாம் கும்பாபிஷேகம் தான், அது நாள்தோறும் அபிஷேகம் அவருக்கு. அதாவது அந்த பசுக்களை எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு அதுல என்ன செய்தாராம் அவர் சொல்ற பாருங்க, மேவும் கோக்கள், அந்த நாணற்புல்லு பக்கத்திலே இருக்கிற சோலைகளிலே மேய்கின்ற பசுக்கள், ஆற்றினுடைய கரை ஓரமாக மறைவாக மேய்கின்ற பசுக்கள் போல எல்லாவற்றையும் ஒன்றா சேர்த்தார். ஒன்றா சேர்த்து வந்து ஒல்லை அணைந்து வேகமாக அதை கூட சேர்த்து பாலாக்கள், பால் ஆ என்றால் பசுக்கள், பால் தருகிற பசுக்கள் பாலாக்கள்னர். அந்த மந்தையில எல்லாம் பால் தராது, எல்லாம் கறவை பசுவா இருக்காது, அதனால பாலாக்களை மட்டும் கொண்டு வராராம். பசு கறவை பசுக்களா இருப்பதை மட்டும் கொண்டு வருகிறார். பாலாக்கள், பால் ஆ பாலாக்கள்ன்ற, ஒன்றுக்கு ஒரு காலாக என்ற, பால் முலையில பால் மடியில ஒரு பசுக்கு ஒரு முலை காம்பு தான், ஒரு முலை காம்பு தான் எடுப்பாராம், மற்ற மூன்றும் வீட்டுக்கு வேணும் அவங்களுக்காக, அதுக்காக வச்சுட்டு வரோம். அடிப்படையா ஒன்றுக்கு ஒரு காலாக பல பசுக்கள், பல பசுக்களை ஒன்றுக்கு ஒரு காலாக எதிர் செல்ல ஒரு பசுவை கிட்ட போவாராம்,
அந்த மடியை கிறப்பதற்காக அது கையை வைத்த உடனே அது கனைக்குன்றார். செல் அவையும் கனைத்துன்றார். கன்று குட்டி வந்தால் இப்படி கனைக்குமோ அதுபோல் அது முரண்டு பிடிக்காமல் கனைக்குது. ஏன்னா இவரையே கன்றா பார்க்குது இல்லையா. எனவே கனைத்து முளை தீண்ட அப்படி ஒரு காம வைத்த உடனே செழும்பால் பொழிந்தன. கன்று குட்டி எப்படி வாய் வைத்த உடனே பால் சுரக்குதோ தாய்ப்பசுக்கு, அதுபோல் இவர் கையை வைத்த உடனே பால் சுரந்தது. ஒல்லை அடைந்து பாலாக்கள் ஒன்று காலாக எதிர் செல்ல அவையும் கனைத்து. அவையும் கனைத்துனா உடன்படுதுன்னு அர்த்தம். பாலை கறப்பதற்கு அது உடன்படுகின்றது. அவையும் கனைத்து முளை தீண்ட செழும்பால் பொழிந்தன அப்படின்ற. கொண்டு மடுத்த குடம் நிறைய குடர்ந்து விரும்பும் கொள்கையினால், கொண்டு மடுத்த குடம் நிறைய குடந்து நிறைய பால் கொடுக்குன்னா நல்ல குடம் நிறைய குடைக்கிறார் கொள்கையினால், அண்டர் பெருமான் வெண்மணல் ஆலயத்துள் அவை முன் சாவித்தார். அந்த பசுக்களை எல்லாம் பசு பால்களை எல்லாம் அவரை குடத்துல கொண்டு வந்து வைக்கிறார். அது நேரடியாக அபிஷேகம் செய்ய முடியாது நமக்கு தெரியும். பூக்களை பறித்தாலும் சரி இதுவாக சரி, அந்த ஐவகை சுத்தியில மந்திர சுத்தின்னு சொல்றோம் இல்லையா, அதுபோல் மந்திர சுத்தியினாலே அதை செய்யணும் அடிப்படையாக. அதை சொல்றாருங்க ஸ்தாபித்தார். அண்டர் பெருமான் வெண்மணல் ஆலயத்துள் அவை முன் சாபித்தார். வண்டு மருவும் திருப்பள்ளி தாமம் கொண்டு வர, வண்டுகள் மெய்க்கின்ற அந்த பள்ளித்தாமம் அந்த பூக்களை எல்லாம் கொண்டு வந்தார். வரன்முறையே பண்டை பறிவால் அரிச்சித்தார். அந்த பூக்களை எல்லாம் பெருமானுக்கு முன்னாலே அர்ச்சிப்பதற்கு முன்னாலே அந்த பால் குடங்களை அர்ச்சித்தார். அது மந்திர சுத்தி செய்து பார்க்குடங்களை அர்ச்சிக்கிறார். அப்படி பூக்களை எல்லாம் எடுத்து கொண்டு வர பாலில் திருமஞ்சனம் ஆட்டினார். பெருமானுக்கு அந்த மலர்களை எடுத்து கொண்டு வந்தார், அர்ச்சனை செய்தார், மந்திர சுத்தி செய்தார். மந்திர சுத்தி செய்து பெருமானை பாராட்டினார், பாலை அபிஷேகம் பண்றார், திருமுழக்கு ஆட்டினார் என்று வருது. அந்த மணல் இலிங்கம் அது தெய்வ சாநித்தியம் பெற வேண்டும் என்பதற்காக அந்த மந்திரங்களை சொல்கிறார் என்று வருது. மந்திரம் பாவனை கிரியை என்ற மூன்றும் நமக்கு சொல்ற விஷயம் அதுபோல இங்க செய்யறான்னு வருது. இந்த 35வது பாட்டில் அண்டர் பெருமான் வெண்மணல் ஆலயத்துள் அவை ஒன்று ஸ்தாபித்துன்றார் இல்லையா. எப்படி இலிங்கத்தை ஸ்தாபிக்கிறாரோ அதுபோல பார்க்குடங்கள்லாம் வைக்கிறார். அங்கே வைக்கிறார். இந்த தாபித்தல் என்று சொன்னால் மணலினாலே குவித்து வைத்தார். இலிங்கத்தை மணலினாலே குவித்து வைத்தார். குவித்து வைத்து முறைப்படி இதை ஆவாகனம் செய்தல் என்று ஒரு முறை இருக்கிறது. பூஜையிலே நாம் வழிபடுகின்ற அந்த உருவத்திற்கு பெருமான் வந்து சேர வேண்டும், நீங்கள் அங்கே வர வேண்டும் என்று ஆவாகித்தல் என்று ஒன்று இருக்குது. அதைத்தான் அப்பர் பெருமான் பாடுறார். தடைத்ததோர் ஆத்தியின் கீழ் தாவரம் மணலால் கூப்பி அழைத்து, அழைத்துன்னு ஒரு வார்த்தை சொல்றார். அழைத்து என்றால் ஆவாகித்துன்னு அர்த்தம். பெருமானே இங்க வந்து எழுந்தருள வேண்டும் என்று அழைத்து அங்கே ஆவின் பாலை கறந்து கொண்டு ஆட்ட ஆடின் அதை காடுகின்றான். பின்னால் அந்த பாட்டு சொல்ல போற பிடித்த தாதின்னு சொல்லப்படும். எனவே அழைத்து அங்கே ஆவின்பாலை கறந்து கொண்டு என்று நாலாம் திருமுறைக்கு உரை எழுதுகின்ற முத்துசு அவர்கள் எழுதுகிறார். அழைத்தங்கே என்பது ஆவாகனம், ஆவாகனம் செய்தார் என்ற அர்த்தம். கறந்து கொண்டு என்பதனாலே விசார சர்வருடைய அன்பு தெரிகிறது. பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற அன்பு தெரிகிறது. கறந்து கொண்டு, கறந்து கொண்டு என்ற வார்த்தையினாலே விசார சர்வருடைய அன்பு தெரிகிறது. கறந்து கொண்டு ஆட்ட அதை அபிஷேகம் செய்ய கண்டு என்ற வார்த்தையினால் விசாரதனுடைய தந்தையினுடைய கோபம் புரிகிறது. அவனுடைய கோபம் தெரிகிறது என்று கண்டு, ஐயோ என்ன பால் இப்படி ஊத்துறானே என்று பார்க்கிறான். அந்த ஒரு வரியில அப்பர் பெருமானுடைய பாரத்தை அழகா உரை எழுதுறார். தழைத்தது ஒரு ஆத்தியின் கீழ் தாவரம் மணலால் கூப்பி அழைத்து அங்கே ஆவின் பாலை கறந்து கொண்டு ஆட்ட, அதுவரை பக்தி கண்டு பிழைத்த தாதை என்றார். எனவே கோபப்படுகின்ற தாதை என்றார். அதுபோல இங்க அவையும் அதை ஸ்தாபித்தார். அவற்றை எல்லாம் திருப்பள்ளி தாவங்களை கொண்டு வந்து முறையாக அர்ச்சனை செய்தார். பாலை திருமஞ்சனம் ஆட்டினார். இப்படி நாள்தோறும் அபிஷேகம் செய்கிறார். மீள மீள இவ்வண்ணம் வெண்பால் சொறி மஞ்சனம் ஆட்ட, நாள்தோறும் பால் அபிஷேகம் நடக்குது. அங்கு நாள்தோறும் பாலாபிஷேகம் நடக்க நடக்க ஆள உடையார் தம்முடைய அன்பர் அன்பின் பால் உள்ளதாய் மூல நயர்ந்த நயப்பாடு முதிர்ந்த பற்று முற்றுச்சூழ கோலம் அதனில் உள்ளிறைந்து குறித்த பூசையை கொலை நின்றார். முதல் நாள் பார்க்கிறார், ரெண்டாம் நாள் பார்க்கிறார், விடாம அபிஷேகம் பண்ண உடனே அவர் என்ன பண்ணறான்,
இந்த இலிங்கத்துக்கு இப்படி பண்றானே என்று அந்த இலிங்கத்துக்குள்ளே நிரந்தரமாக உள்ளே வந்து விட்டார். தெய்வ சாநித்தியம் தர அது தெய்வ சாநித்தியம் உள் நிறைந்துன்றார். உள் நிறைந்தார் என்றால் அத சிவஞான முனிவர் காஞ்சி புராணத்தை சொல்ற நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மாயாகாரிய உருக்களேனும் எம்பிரான் உருவம் ஆயவேல் அவையும் அருள்மயமாகும் விட்டார். நீங்க ஒரு கல்லை வைத்து நாள்தோறும் இது சிவலிங்கம் என்று எண்ணிக்கொண்டே நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா அது சிவலிங்கம் தான், அது சிவன் தான், அவையும் அருள்மயமாகும். கோயில் என்ன பண்றாங்க, எவ்வளவு அதுக்கு சாங்கியம் பண்றாங்க, தெய்வ சாநித்தியம். அந்த சிவலிங்கம்லாம் கல்லால் தான் கொண்டாரா, எல்லா இலிங்கமும் சுயம்பு அல்ல. அதை ஸ்தாபிக்கிற பொழுது எத்தனை வகையான மந்திரங்களை சொல்லி அதை தெய்வ சாநித்தியத்துக்கு கொண்டு வராங்க. அதனால்தான் இன்றைக்கும் கோயிலுக்குள்ள போனா ஒரு வைப்ரேஷன் நமக்கு இருக்கு. அது போன உடனே என்ன எல்லா இடமும் இல்லையே, நமக்கு எல்லா இடம் தான். அந்த கோயிலுக்குள்ள போற பொழுதே நமக்கு தெரியுது அல்லவா, அந்த வித்தியாசம் தெரியுது அல்லவா. அது போல இங்க சொல்றாரு, ஆற்றங்கரை மண்ணி ஆற்றங்கரை ஆத்தியினுடைய மரத்து கீழே ஒரு மணலால சாவிக்கிறார் பெருமான் விசாரசர்வர். என்ன பண்ணறான், மீள மீள இவ்வண்ணம் வெண்பால் சொறி மஞ்சனம் ஆட்ட, ஒரு நாள் இரண்டு நாள மஞ்சனம் ஆட்டிட்டே இருக்கிறார். ஆள உடையார் தம்முடைய அன்பர், பெருமானுக்கு அன்பராக இருக்கிறாரு. அவர் அன்பிலே அவர் அன்பின் பால் உள்ளதா என்ன பால் ஊத்துறா, அவர் அன்பின் பால் உள்ளதாய் மூல அமர்ந்த நயப்பாடு, அவருக்கு இருக்கிற அன்பு நாள்தோறும் வளர்கின்றது. பால் பால் அபிஷேகம் செய்ய செய்ய பெருமான் மேலே அன்பு அதிகமாகுதுதான். அவன் அந்த நயப்பாடு முதிர்ந்த பற்று முற்ற அவரிடத்திலே முதிர்ந்த பற்றாக முற்றிவிட்டது, வேற எதுவும் அவர் நினைக்கல. அப்ப சூழ் கோலம், கோலம் என்றால் அங்கே இலிங்கம் அர்த்தம். அந்த இலிங்கத்திலே கோலமதனில் இலிங்கத்தில உள் நிறைந்தார். உள் நிறைந்தார் என்றால் சாநித்தியம், தெய்வ சாநித்தியமாக அங்கே வந்து அமர்ந்து விட்டார். சிவலிங்கத்திலே சிவலிங்க திருமேனியாக பெருமான் வந்துட்டார். அங்க உள் நிறைந்து குறித்த பூசை குளர் என்றார். நாள்தோறும் பூஜை செய்வதற்கு அவர் உட்கார்ந்தார் ரெடியா, அந்த பூசையை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கே பெருமான் அங்கே வந்து விட்டார். பெருமை பிறங்கும் சேஞ்சலூர் பிள்ளையார் தம் உள்ளத்தில் ஒருமை நினைவால், ஒரே எண்ணம் வேற எண்ணம் கிடையாது. பெருமான் அவருக்கு நாம் அபிஷேகம் பண்றோம், ஆராதனை பண்றோம். ஒருவை நினைவால் உம்பர் பிரான் உவக்கும் பூசை உறுப்பான திருமஞ்சனமே முதலவற்றில் என்றார். ஏன்னா சிறிய பிள்ளையாக இருந்தாலும் பூசை முறைகள் என்ன என்று தெரியும், ஏன்னா அந்தனர் குலம். எனவே திருமஞ்சனம் மட்டுமல்ல இன்னும் தேடாதன தேடாதனன்றார் பாருங்க. பூசைக்குரிய மற்றெல்லாம் தேடணும், அதெல்லாம் இல்லை. வெறும் பால் மட்டும்தானா, நான் தயிர் இருக்குது, நெய் இருக்கிறதுன்னு சொல்றோம், இன்னும் எத்தனையோ அபிஷேக முறைகள் இருக்கிறது, அலங்காரம் இருக்குது, வஸ்திரம் இருக்குது, எத்தனை இருக்குது, நைவேத்தியம் எல்லாம் இருக்குது. இவையெல்லாம் அவர் தேடாதன, அவரால் தேர்ந்து எடுத்து கொண்டு வர முடியல, கோயிலுக்குள்ள பூசைக்கு கொண்டு வர முடியல. அவற்றையெல்லாம் பாவனையிலே செய்கிறார். தேடாதன அன்பினில் நிரப்பினர். அன்பினாலே பெறுவானே, இதுதான் உனக்கு நெய், இதுதான் பால், இதுதான் தயிர், இதே வச்சுக்கோ என்று அதையே ஊத்துறார். இதான் நமக்கு சொல்லியிருக்காங்க, நீங்க பூஜை பண்ண போறீங்க, வீட்டுல இருந்தா பரவாயில்ல, பால் தயிர் எல்லாம் கிடைக்கும், எங்கேயோ கிடைக்காத ஒரு இடத்துல போய் நம்ம பூஜை பண்ண வேண்டியதை வச்சு வச்சுங்களேன். தண்ணீர் தான், தண்ணீர் கிடைக்கும் அல்லவா பெருமானே, தண்ணீர் இது தண்ணீர் தண்ணி ஊற்றியாச்சு பெருமானே, இதான் பால், அதே தண்ணீரை அதே தண்ணீரை பாலாக தயிராக நெய்யாக தேனாக ஊத்தலாம், தப்பு கிடையாது. ஏன் என்றதுக்கு காரணம் சொல்லிருக்காங்க, பால் என்பது எங்க தண்ணீர் தானே பாலாகுது, பசு பால் தண்ணீர் குடிக்குது பாலா கொடுக்குது, தேன் எது, பூக்கள் எல்லாம் எங்க தேன் வருது, செடிகள்ல தண்ணி ஊற்றுறோம், தண்ணீர் தான் பாலாகிறது, தண்ணீர் தான் தேனாகிறது. எனவே தண்ணீரையே நீங்கள் பாவனையிலே பாலாக தேனாக, கிடைக்காத போது சொல்றேன், எப்பவுமே இல்லை, எப்பவுமே தண்ணி ஊற்ற கூடாது, கிடைக்கிற பொழுது பால் தயிர் ஊற்றம், கிடைக்காத பொழுது அவற்றையே பாவனையாக இது தண்ணீர் இது பால் இது தயிர் என்று சொல்லணும். அது மாதிரி அன்பினால் தான் தேடாதன அன்பினில் நிரப்பினார், பாவனையினாலே நிரப்பி வரும் அன்னறையே அர்ச்சனை செய்து அருளி வணங்கி மழுகிறார். அப்படியே வழிபாடு செய்யலாம், வேற வழிபாட்டு முறை அவருக்கு தெரியாது. எனவே பால் அபிஷேகம் செய்துவிட்டு தேடாத மற்றினால் அன்பினாலே பாவனையாலே அவர் செய்து அதை நிரப்புகின்றார். அன்னறியே அர்ச்சனை செய்து அருளி வணங்கி மழுகின்றார். இறையோ நடிக்கீழ் மறையவனார் எடுத்து திருமஞ்சனமாட்டும் நிறைபூசனைக்கு குடங்கள் பால் நிரம்பச் சொறிந்துள்ள நிறைக்குளங்கள் குறைபாடின்றி மடிபெருக குவிந்த முளைப்பால் குறைவின்றி மறையோர் மனையின் முன்பு தரும் வளங்கள் பொலிய வைகுமாள். உன்னை கொடுத்த இந்த பால் குறையாமல் அதிகரிக்கிறது. நாள்தோறும் இந்த பசுக்களுடைய பால் அர்ச்சனை மஞ்சனத்துக்கு போவதாலே திருமஞ்சனத்துக்கு போவதாலே
வீட்டிலே சென்ற அந்த பசுக்கள் பால் குறையாமல் தருகின்றன. இறையோன் அடிக்கி திருவடிக்கு மறையவனார் எடுத்து திருமஞ்சனம் ஆட்டும் நிறை பூசணை குடங்கள் எல்லாம் குடங்கள் பால் நிரம்பச் சுருகின்றது. அதனால் நிறை குலங்கள் பசுக்குலம் நிறைனா கூட்டம், பசுக்கூட்டம் எல்லாம் குறைபாடின்றி மடி பெருகுகின்றது. அங்கே மடி பெருகி பால் சுரக்கிறது. குவிந்த முளைப்பால் குறைவின்றி மறையோர் மனையின் முன்பு வீட்டிலையும் கூடும். இங்கே பால் கொடுத்து விட்டதாலே வீட்டில் பால் குறையல, மனையின் முன்பு தரும் வளங்கள் பொலிய வைகுண்ட சேர்க்கிட. என்னன்னா பால் குறைந்தால் பரவாயில்ல குற்றம், பால் அதிகரிக்குது. அதிகமான பால் வீணா போகக்கூடாது தான் அங்கே அர்ச்சனை பண்றார், அபிஷேகம் பண்றார். இதை ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான், வீணா பாலை கறந்து ஊத்துறான்ட்டான். அதாவது அது தானா அப்படிங்கிற பாலை எப்பவுமே கோல் சொல்றவங்க அதிகமாக சேர்த்து தானே சொல்லுவாங்க, இல்லாதானு சொல்லுவாங்க. அப்படி போய் ஒருத்தன் சொல்ல போறான். அதான் அதை அதை பற்றி நம்ம படித்து இன்னைக்கு நிறைவு செய்யலாம். குறைபாடின்றி மடைபெருகே குவிந்த முளைப்பால் குறைவின்றி மறையோர் மனையின் முன்பு தரும் வளங்கள் பொலிய வைகும். எந்த விதத்திலும் குறைவில்லாமல் பசுக்கள் மடி பெருகியது. வீட்டுக்கு தேவையானது கிடைச்சி போச்சு, குறையலை. வேள்விக்கு தேவையானது குறையலை. இருந்தாலும் செயல் இப்படியே பல நாளும் சிறந்த பூசை செய்வதற்கு முயல்வுற்று அதுவே திருவிளையாட்டாக முன்னூல் அணிமார்பர் இயல்பில் புரியும். முதல்ல என்ன பண்ணார், வீணா போத பால் கொஞ்சம் எடுத்து அபிஷேகம் பண்ணணும்னு ஆரம்பிச்சாராம். அது பார்த்தா பால் வந்துட்டே இருக்குது, அபிஷேகம் பண்ண அடடே என்று பூஜை அதுவே வழக்கமா போச்சா, விளையாட்டு ஆரம்பிச்சது வழக்கமா போச்சா. செயல் இப்படியே பல நாளும் சிறந்த பூசை செய்வதற்கு முயல்வுற்றது முயல்வுற்று அதுவே திருவிளையாட்டாக பெருமாளுடைய திருவிளையாடா சொல்லலாம். அதுவே விளையாட்டாக நம்முடைய விசாரசர்மர் விளையாட்டா தொடங்கியது உண்மையான பூசையாக அது மாறி திருவிளையாட்டாக முன்னூல் அணிமார்பர் இயல்பில் புரியும் மற்றும் இயல்பாக செய்கின்ற பூசை. ஒரு அந்தனருக்கு உரிய பூசை எப்படி செய்வாரோ அதுபோல செய்கிறாரா. இதனை கண்டு இத்திறத்தை அறியாத அயல் மற்றும் ஒருவன் அடுத்த ஒருத்தன் இதுக்காகவே காத்துட்டு இருக்கிறான். யார் என்பதை இங்க சொல்ல அயலான்னு போட்ட அயலான். என்ன அயலான்னு சொன்னா ஒரு ஆயன் இருந்தான் இல்லையா, அடிச்சான் இல்லையா பசு முதல் அடிச்சான் இல்லையா, அவன் பயந்து போயிட்டான். பயந்து போயிட்டு சும்மா இருப்பானா, பார்த்துட்டே இருந்தான். இந்த ஆள் இப்படியே பாலை ஊத்துறாடா, இதை சொல்லுவன்டா என்று அவன் ஆரம்பித்தான் இல்லையா. தனக்கு வேலை போச்சு இல்லையா, ஊர் பசு மேய்க்கின்ற வேலை போன அந்த ஆயர் கூட்டத்திலே இருக்கிற ஒருவன் அவனா இவன் தான் படையாள் தான். அங்கே போனானே அவன் தான் அடிச்சானே, அவனை தான் இருக்கும் பொதுவாக அயலான்ட்ட. அயலான் மற்றும் ஒருவன் அப்பதியில் அந்தனாளருக்கு அறிவித்தான். என்ன சொன்னான்றது சொல்லல, அவன் எப்படி சொல்லிருப்பான்றது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அவன் எப்படி சொல்லிருப்பான் என்றார். பொல்லாங்கு உரைப்பேன்னு பின்னால சொல்ல போறார், இல்லாததையும் பொல்லாருன்னு சொல்றதான் போறான். ஐயா உங்க ஊர் பசுக்கள் எல்லாம் பாலை அங்கேயே கறக்குறான், குடங்குடமா எடுத்து மண்ணுல ஊத்துறாங்க அவன். சரி அவர் தான் சொல்றானா, இருக்கட்டும்பா எங்களுக்கு பால் கிடைக்குதுவா சொல்ல வேண்டியது தானே. இவங்க குடங்குடமா பாலை மண்ணில் ஊத்துறான்னு ஒருத்தன் சொன்னா இருக்கட்டும்பா, நமக்கு எங்களுக்கு பால் குறையில்லாம கிடைக்குதே நல்லதா இருக்குதே, இதனை சொல்றேன்னு தான் சொல்லியிருக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐயோ இன்னும் கூட பால் நாங்கள் குடங்குடம் கொட்டுறோம், அப்ப இன்னும் நிறைய பால் நமக்கு வரணும் என்று. பால் குறைந்து விட்டதோ வழக்கமா வர்றது பால் கிடைக்குதவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட கிடைக்குது, இருந்தாலும் அது குறைவு, வீணாக அங்கே பாலை கொட்டுகிறார்கள் என்று அவன் பேச்சை கேட்டுக்கொண்டு அடுத்து அவங்க விசாரதருடைய தந்தை எச்சதத்தனை கூப்பிட போறாங்க. அங்கே விவாதம் அங்கே நடக்க போது அவன் பின்னால அவன் என்ன செய்கிறான் என்பதை நம்ம அடுத்த வகுப்பு தான் பார்ப்போம். 39 பாட்டு நம்ம முடிச்சிருக்கோம். இயல்பில் புரியும் மற்ற இதனை கண்டு இத்திறத்தை அறியாத அயல் மற்றொருவன் அப்பதியில் அந்தனாளருக்கு அறிவித்தான். இது போல உங்களுடைய மகன் விசாரசர்மர் பசுக்களுடைய பால்களை எல்லாம் மண்ணிலே கொட்டுகிறார், அதுதான் சொன்னான். பூஜை செய்யறாலும் அதாவது என்ன தெரியும், அவனுக்கு பூஜை செய்யறான்னு தெரியுமா, அவனுக்கு தெரியும். இத்திறத்தை அறியாதார்னும், இத்திறம் என்றால் இந்த சிவ பூஜை இந்த முறைகள்லாம் தெரியாத அவன் அயலான் என்பதால் அவன் பெரும்பாலும் வேறு குலத்தை சார்ந்தவன் தான் இருக்கும், அந்தணன் அல்ல. வேறு குலத்தை சார்ந்தவன் அவன் வந்து அந்தனாருக்கு அறிவிக்கிறான் என்று சொல்ற. நம்ம அதோட இன்னைக்கு நான் நிறுத்தி வைக்கலாம். அடுத்த வகுப்புல நாம மீண்டும் இந்த சண்டேஷ் நாயனாருடைய வரலாற்றை நம்ம சிந்திக்கலாம். சரி.